శ్రీమతే రామానుజాయ నమః.
ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. வாழி பரகாலன், வாழி கலிகன்னி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள், மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய், பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய், எம்பெருமானாராலேயே ஸ்தாபிக்கப்பட்ட நம் யதுகிரி யதிராஜ மடத்து 41வது பீட்டாதிபதியாக எழுந்துள்ளிருக்கும் வர்த்தமான ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் சுபேன மனசா தியாத்தம் என்கிறபடியே இந்த திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுடைய அனுபவத்தை நாம பெறணும் அப்படின்றபடியால, நிர்ஹேதுக கிருபையால ஆரம்பிச்சிருக்கிற இந்த கலியன் ஒலி மாலை அப்படின்ற உபன்யாச மாலையில இன்னைக்கு 16வது நாள் அனுபவமாக நாம் பெற இருக்கிறோம். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னன்னு காதலிப்பார் வாய்த்தமலர் தாள்கள் நெஞ்சே வாழ்த்து அப்படின்றார் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலையில. நம்மாழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு திருமங்கையாழ்வார் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்கள் அங்கங்கள். நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் வேதம் போலே, அந்த வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் போலே அப்படின்னு சொல்றபடிக்கு, அந்த வேதத்துக்கு அங்கங்களாவன இந்த திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள். அப்படிப்பட்ட இந்த வேதம் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வேத சாமியம் எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு நேர ஒரு காரணமானது இந்த இன்னைக்கு நமக்கு அனுபவத்துக்கு பிராப்தமாயிருக்கிற திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அதாவது ஒரு கார்த்திகை நாள் திருமங்கையாழ்வார் இந்த திருநெடுந்தாண்டக திவ்ய பிரபந்தத்தை நம்பெருமாள் திருமுன்பே சேவிக்க, அந்த நம்பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தினாலே இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு வேத சாமியம் உண்டாயித்து இந்த பெரிய திரு அத்தியனோத்சவமே கொண்டாடப்படுறது அப்படின்னு இருக்கிற ஒரு வைபவம் இந்த திருநெடுந்தாண்டத்துக்கு உண்டு. அதல்லாம நம்ம சம்பிரதாயத்துல நஞ்சியர் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர், அந்த நஞ்சியரானவர் வேதாந்தின்னு இந்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துக்கு புறம்பா இந்த திருநாராயணபுர பிராந்தியத்துல இருக்கிற காலத்துல பராசர பட்டர் இந்த திருநாராயணபுரத்துக்கு வந்து அந்த வேதாந்தியாயிருந்த அந்த மாதவாச்சாரியரை நஞ்சியராக்கி திருத்தி பணி கொண்டது எதை கொண்டுன்னா, இந்த திருநெடுந்தாண்டக திவ்ய பிரபந்தத்தை கொண்டு. அப்படிப்பட்ட இந்த திருநெடுந்தாண்டக திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவம் நமக்கு இன்னைக்கு பிராப்தமாயிருக்கிறது. இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய அனுபவத்தை நமக்கு இன்னைக்கு வழங்க இருக்கிறவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரை எழுந்திருக்கிற ஸ்ரீ காளியூர் தேவராஜன் சுவாமி. இந்த சுவாமி நம் எல்லோருக்கும் சிரபரிச்சிதர். நாம் இந்த சுவாமி பத்தி தனியா சொல்லணுன்ற ஒரு அவசியம் இல்லாதபடிக்கு, ஒரு சூரியனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது கிடையாது. அந்த சூரியனை பத்தி ஒரு விஷயம் சொல்றதுன்றது கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இந்த சுவாமி தம்முடைய மேதாவிலாசத்தினால பல உபன்யாசங்கள் அந்த கைங்கரியங்கள் எல்லாம் நடத்தி வர்றார். இந்த சுவாமி பத்தி விசேஷமா சொல்றதுக்கு அடியனுக்கு யோக்கியத்தையும் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த சுவாமி திருவடி வாரத்துல சில அர்த்த விசேஷங்களை கத்துண்ட ஒரு காரணத்தினாலே, பிரத்யக்ஷ குருவஸ்துத்தியாகன்ற நியாயத்தினாலே சுவாமி திருமுன்பே அவர் பத்தி ரெண்டு ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கணும் அப்படின்றது அடியனுக்கிட்ட இடப்பட்ட நியமனம். அதனாலே தெரிவிக்கிறேன், இந்த சுவாமி இவர் உபய வேதாந்த வித்வத் பரம்பரையில அவதரிச்சவர். இவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமி திருவடி சம்பந்தம் பெற்றவர். பல மகனீயர்கள், பல பெரிய வித்வான்கள் இடத்துல காலக்ஷேபம் செய்தவர். அதாவது திருமலை விஞ்சிமூர் சிங்கராச்சாரிய சுவாமி என்ன, மகாவித்வான் காஞ்சிபுரம் மகாவித்வான் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் சுவாமி என்ன, அக்காரக்கனி சம்பத்குமாராச்சாரிய சுவாமி என்ன, ஏகே ஷடகோபாச்சார சுவாமி, வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, இந்த மாதிரி பல மகனீயர்கள் இடத்துல காலக்ஷேபம் பண்ணவர். இந்த இது இதுக்கு மேல கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக இவர் பல விஷயங்கள்ல உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் சாதித்து வருகிறார். அதாவது ஸ்ரீராமாயணம்,
திருவாய்மொழி, ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ பாகவதம், இந்த மாதிரி பல, அதாவது ஸ்ரீ வச்சன பூஷணம் என்ன, முமுட்சுப்படி என்ன, இப்போ திருப்பாவை, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவர் காலக்ஷேபமாவே சாதிச்சு வர்றார். அதுக்கு மேல இவருக்கே உண்டான ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த சுக்ரதால் அப்படின்னு சொல்ற இடத்துல, அது பரீட்சித் மகாராஜாவுக்கு சுக மகர்ஷி ஸ்ரீ பாகவதம் உபதேசம் பண்ணின அந்த இடம், அந்த இடத்துல முதல் முறையாக தமிழ்ல ஸ்ரீ பாகவத சப்தாகத்தை நடத்தின வைபவம் இந்த சுவாமிக்கு சேர்றது. இது இது தவிர பல ரேடியோ டிவி கமெண்ட்ரிஸ், அந்த உற்சவங்கள்ல, திவ்ய தேச உற்சவங்கள்ல டிவி காரியக்கிரமங்கள்ல பல கமெண்ட்ரிஸ் கொடுத்திருக்கார் இந்த சுவாமி. அதே மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ்ல இந்த ஃபேக்கல்டி ஆசிரியரா பணிபுரிந்திருக்கார் இந்த சுவாமி. இப்பொழுது நமக்கெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா, இந்த காரியக்கிரமங்கள் நடத்தி வர்ற யதிராஜ மேதா மல்டிவர்சிட்டிக்கு இந்த சுவாமி டைரக்டராக இத நடத்தி வர்றார். அது இல்லாம நம்ம ஸ்ரீமடத்துக்கு ஆஸ்தான வித்வானா இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜ சேவாஸ்ரீ, செஞ்சொல் செல்வன், பிரவச்சனார சூடாமணி, இந்த மாதிரி பல விருதுகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். இப்படிப்பட்ட சுவாமி இப்போது நமக்கு திருநெடுந்தாண்டக திவ்ய சாஸ்திரம்னே சொல்லப்படுறது. இந்த திருநெடுந்தாண்டகம்ன்றது ஒரு திவ்ய சாஸ்திரம்னே சொல்லப்படுறது நம்முடைய சம்பிரதாயத்துல. அதாவது திருமங்கையாழ்வார் அந்த திருவஷ்டாட்சரத்துல இருந்த நிஷ்டை அவருக்கு அபாரமானது. அந்த திருவஷ்டாட்சரத்துல இருந்த நிஷ்டையில அந்த நாராயணா அப்படின்ற அந்த மந்திரத்தை தாம் அனுபவிச்சவர். அந்த 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 திருவஷ்டாட்சரத்துல இருக்கிற காட்டப்படுற அந்த எல்லை நிலமான அர்ச்சாவதாரம் என்ன, பாகவத சேஷத்துவம் என்ன, இதெல்லாத்தையும் அனுபவிச்சவர். அதுக்கு கடைசியில பெருமாளை அனுபவிக்கணும் பிராப்தமான காலத்துல திருநெடுந்தாண்டகத்தை சரம பிரபந்தமா தான் அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட இந்த திருநெடுந்தாண்டகத்தை, இந்த திருநெடுந்தாண்டகத்துல இருக்கிற அர்த்த விசேஷங்களை இந்த சுவாமி நமக்கு எல்லாம் சாதிக்கிறார். கோஷ்டியார் எல்லாரும் திருச்சேவை சாத்துமாறு பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அப்படியே அன்மியூட் பண்ணணும் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனியே நமஹ. அபகத மதமானை ரந்திமோபாய நிஷ்டை அதிகத பரமார்த்தை ரத்த காமான அபேட்சை நிகில ஜன சுஹிருத்பிர் நிர்ஜித க்ரோதலோபை வர வர முனி பிருத்யைரஸ்து மே நித்ய யோக கலயாமி கலித்வம்சம் கபிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நியதம் தமஹ. ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமியினுடைய கிருப்பையினாலே தொடர்ந்து 16 நாட்கள் நாம் கலியனொலி மாலை என்கிற தலைப்பிலே பற்பல திருநாமங்களுடைய உபன்யாசங்களை, திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்த விவரணமான உபன்யாசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிரமத்துல இன்றைய தினம் அந்த மாலையானது பூர்த்தியாகிறது. எதனால் பூர்த்தியாகிறது என்னால், திருமங்கையாழ்வாருடைய சரம பிரபந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய திருநெடுந்தாண்டகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த உபன்யாசத்தை அடியேன் பண்ண வேண்டும் என்று சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனத்தையே சிரமேற்கொண்டு திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் என்னும்படியான திவ்ய கிரந்தத்தை பற்றி நம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய பற்பல விஷயங்களுக்குள்ளே
சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யதாமதி, யதாசக்தி, யதாவகாசம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே திருப்பாவைக்குன்னு புலவர் இருக்கிறார், திருவாய்மொழிக்குன்னு புலவர் இருக்கிறார், திருநெடுந்தாண்டகத்துக்குன்னு புலவர் இருக்கிறார். திருப்பாவை புலவர் என்றால் திருப்பாவை ஜீயரானை பெருமானார், அவருக்கு திருப்பாவையிலே அத்தனை ஆதரம். அதே மாதிரியாக திருவாய்மொழியிலே திருமங்கையாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஆதரம் இருந்தமிழ்மூர் புலவன் தம்மை காட்டிக்கொள்ளுகிறார். அகோபிலத்தினுடைய பதிகத்திலே அகோபில க்ஷேத்திரத்துக்காக பாடும்படியான திருமொழியிலே செங்கனாளி இட்டுரைஞ்சும் சிங்கவேள் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் என்று தம்மை இருந்தமிழ் நூற்புலவன் காட்டுகிறார். இருந்தமிழ் நூலென்னால் திருவாய்மொழின்னு அர்த்தம். இதனை ஆழ்வார்த்தாமே என்னெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தமிழ் நூல் இவைமொழிந்து என்னும்படியான பாசுரத்திலே எம்பெருமானினுடைய நெஞ்சிலே இருந்து இருந்தமிழ் நூலை தான் சொன்னான். அதே மாதிரியாக திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் வல்லவர், திருநெடுந்தாண்டக புலவர் அப்படின்னு பார்த்தால் ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம். மேல்நாட்டுக்கு செல்லுகிறேன், போய்விட்டு வருகிறேன். திருவரங்கத்தெம்பெருமானிடத்துல சொன்னார், சரின்னு திருவரங்கத்தெம்பெருமான் அனுப்பினார். நேரம் மேல்நாடு வந்தார். திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டு அற்புதமாக நஞ்சியருக்கு சகலார்த்தங்களையும் சொல்லி அவர் மற்றொரு மதத்திலே இருந்தவரை விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீ வைஷ்ணவராக ஆக்கி அருளினார். அதற்கு பிறகு திருவரங்கம் சென்று சேர்ந்தார். அதற்கு மறுநாள் திருவரங்கத்திலே பெரிய திருவத்தியன உற்சவம், முதல் நாள் போய் சேர்ந்திருக்கிறார். உடனே திருவரங்கத்தெம்பெருமான் கேட்டான், மேல்நாடு சென்றீரே, என்ன வாங்கி கொண்டு வந்தீர், என்ன கொண்டு வந்தீர்னு கேட்டார். என்ன கொண்டு வந்தேனா, ஒரு யானையை கொண்டு வந்தேன் அப்படின்னார். எங்கிருந்து யானையை கொண்டு வந்தீர், காட்டிலிருந்து கொண்டு வந்தேன். எந்த காட்டிலிருந்து, மிருஷாவாதம் மாயாவாதம் என்னும்படியான காட்டிலிருந்து கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தீர், ஒரு யந்திரம் வைத்து ஒரு பொறி வைத்து பிடித்து கொண்டு வந்திருக்க கூடிய நிலை. அந்த யானை என்ன யானை என்னால், வேதாந்தி என்கிற யானை. அந்த வேதாந்தி என்கிற யானையை எந்த யந்திரம் வைத்து பிடித்தேன் தெரியுமா, நான் பிடித்த யந்திரம்தான் திருநெடுந்தாண்டகம் என்னும்படியான அந்த யந்திரமாக அமைந்திருக்க கூடியது. எதற்காக கொண்டு வந்தீர்னா, தேவரீரை சந்தோஷப்படுத்துவதற்காக, தேவரீர் ராஜதானியிலே கட்டுவதற்காக என்று காட்டியிருக்க கூடிய விஷயம். அப்போ நஞ்சியரை அந்த பராசர பட்டர் தாம் சம்பிரதாயத்துக்கு ஏற்ப ஆக்கி அருளிதற்கு காரணபூதமான அற்புதமான திவ்ய கிரந்தமே திருநெடுந்தாண்டகம் என்கிற இந்த திவ்ய கிரந்தம்தான். இந்த திவ்ய கிரந்தம் திருமங்கையாழ்வாருடைய சரம பிரபந்தம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதை எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார், அதாவது பெரியவாச்சான் பிள்ளை விபுலமான அவதாரிகை, அத்தியுதமான அவதாரிகை, பரமாத்புதமான அவதாரிகை இதற்குன்னு காட்டியிருக்கிறார். ஆரம்பிக்கிற போதே ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிறார். என்ன ஆரம்பிக்கிறார் ஆழ்வார் திருமங்கையாழ்வார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னா, அதிசயித்த அகங்காரராய் வெண்ணியே வேண்டி வேள்பொருட்கிறங்கி வேர்க்கணார் கலவியே கருதி என்னும்படியாக அதிசயித்த அகங்காரராய் ஜெயிக்கணும் 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 வெண்ணியே வேண்டி. அப்போ நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் என்பது அதிசயித்த அகங்காரம், மேலான அகங்காரமாக அமைந்திருக்க கூடியது. அப்போ அந்த அகங்காரம் இருந்ததே ஆனால் என்னன்னா, வேள்பொருட்கிறங்கி சரீரத்துல ஆசை, தேகாத்மாபிமானம். அப்போ அதிசயித்த அகங்காரம் அதற்கு காரணமா இருக்கக்கூடிய தேகாத்மாபிமானம், தேகத்திலேயே ஆத்மா ஆத்மா என்னும்படியான அந்த புத்தியாக அமைந்திருக்க கூடிய தேகாத்மாபிமானம்னு காட்டப்படுகிறது. அந்த தேகாத்மாபிமான காரியமாய் அமைந்திருக்க கூடிய விஷய பிராவண்யம், ஆக தேகாத்மாபிமானம் அதனாலே ஏற்படக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயாந்தர பிராவண்யம். சாந்தேந்து மின்முலையார் தடந்தோள் புணர் இன்ப வெள்ளத்தாழ்ந்தேன் அருநரகத் தழுந்தும் பயன்படுத்தேன். ஆக என்ன பண்ணினேன் என்றால், சாந்தேந்து மின்முலையார் தடந்தோள் புணர்,
ஸ்திரீகள் விஷயத்திலே அப்படி நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். இதை பார்த்தான் பெருமான் அற்புதமாக வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல. அதாவது அவதாரிக்கு இடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை, எம்பெருமான் பார்த்தானா இவருக்கு இப்படி விஷயங்கள்ல ஆசை இருக்கிறது. ஆக சரீரத்துக்குண்டான விஷயத்துல ஆசை, காதுக்குண்டான விஷயத்துல ஆசை, கண்ணுக்குண்டான விஷயத்துல ஆசை, தொகிந்திரியத்துக்குண்டான விஷயத்துல ஆசை, மூக்குக்குண்டான விஷயத்தில் ஆசை, பஞ்சேந்திரியங்களுக்கு இரவோடக்கூடிய விஷயங்களிலே ஆசை அபாரமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையிலே இவரை திருத்தணும்னு தோணித்து உடனே இந்திரிய ஜெயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரை திருத்த முற்பட்டால், சாஸ்திரத்தை காட்டி திருத்த முற்பட்டால் அது காரியகரமாகாதுன்னு தோத்தித்து, அதனால எம்பெருமான் இவர் போன வழியிலேயே நாமும் போய் இவரை திருத்த வேண்டும் என்று அழகான ஸ்திரீகளை இவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். ஆகவே இவருக்கு அழகுன்னா பிடிக்கும், நம்ம அழக காமிச்சுட்டா போறது, இருக்கிற ஸ்திரீகளுடைய அழகை விட, குமான்கள அழகோட, லோகத்துல இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்களுக்கு இரவோடக்கூடிய விஷயங்களை விட அதிகமான சுவையுடன் கூடிய தத்துவம் நாம் என்பதை இவருக்கு காட்டிவிட்டோமே ஆனால் நம்மிடத்துல அவர் அபாரமாக ஈடுபட்டு விடுவார் அப்படின்னு தோத்தித்து, அதனால தன் அழக காட்டி இவரை வசப்படுத்தினார். ஆக ஆறார எப்படி எப்படி எல்லாம் வசப்படுத்துகிறான்னால், திருமங்கையாழ்வாருக்கு அழகல நோக்கு அழக காட்டி வசப்படுத்தினான், ஆழ்வாருக்கு குணத்துல நோக்கு குணத்தை ஆழ்வாருக்கு முதல்ல காட்டி கொடுத்தான், திருப்பாணாழ்வாருக்கு எம்பெருமானுடைய சுத்தியிலே நோக்கு அதனால முதல்ல அமலன் என்று சுத்தியை காட்டி கொடுத்தான். அந்த கிரமத்துல பார்க்கிற போது தன் அழக காட்டி கொடுக்க அந்த அழகிலே என்னமாய் ஈடுபட்டார்னா, ஒரு வேப்பமர புழுவானது வேப்பமரத்தை தவிர இன்னொன்ன உண்ணாது. திருமங்கையாழ்வார்ன்றவர் பகவானை தவிர மத்தொன்னிலே ஈடுபட மாட்டார் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலையாக அமைந்திருந்தது. அப்போ இவருக்கு இது சத்தா பிரயுக்தமோ, ஆக இவருடைய இருப்பின் காரணமே எம்பெருமானுடைய அழகின் அனுபவம் தானோ அனுபவம் தானோ என்ன தோத்தும்படியாக அமைந்திருந்தது. அந்த இடத்துலதான் அற்புதமாக எம்பெருமான் பார்த்தான், ஐயோ இவர் நாம் அழகாய் இருக்கிறோம் இன்னைக்கு தோத்தி இருக்கு, அதனால நம்மிடத்துல ஈடுபட்டு இருக்கிறான், சௌந்தர்ய லாவண்ய பூர்த்தி இருக்குன்னு தோத்தித்து அதனால நம்மிடத்துல ஈடுபட்டு இருக்கிறான். ஒருவேளை இந்த எண்ணம் மாறிவிட்டதே ஆனால், நாம அழகில்லைன்னு தோத்தினால் வேற இடத்துக்கு போயிடுவாரே, அல்லது என்னை விட இன்னொருத்தன் அழகுன்னு தோத்தினால் அங்க போயிடுவாரே அப்படின்னு பெருமானுக்கு பயம் வந்தது. அதனாலே இந்த ஈடுபாடானது இவருக்கு சம்பந்த ஞான பூர்வகமாய் இருக்க வேண்டும், எனக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை இவருக்கு காட்ட வேண்டும் என்று கிழிச்சீரையோடே தனத்தை கொடுப்பாரை போலே, பொற்கிழியோடே கூட ஒரு பெரிய தனத்தை கையிலே கொண்டு கொடுப்பாரை போலே திருமந்திரத்தை அர்த்தத்தோடே காட்டியருளினான். ஆழ்வாருக்கு திருமந்திர பிரதானம் பண்ணினான் எம்பெருமான், திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் திருமங்கை ஆழ்வாருக்கு உணர்வித்தான் நன்னா தெரிஞ்சுட்டார். இப்போ எம்பெருமான் அழகன்னு தெரிஞ்சினார், அவனிடத்துல ஈடுபட்டார், அந்த எம்பெருமான் தான் நம்மோடு சம்பந்தப்பட்டவன் தெரிஞ்சினார், அவனை தவிர இன்னொருத்தரோடு நாம் சம்பந்தப்படாதவன் தெரிஞ்சுட்டா, அதுக்கு மேல அந்த திருமந்திரத்துக்கு எல்லை நிலமா இருக்கக்கூடியது விலட்சணமான திவ்ய தேசங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டார். உடனே இந்த திருமந்திரத்தினுடைய எல்லையா இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்திலே தாம் ஈடுபட்டு வாடினேன் வாடி என்று திருமந்திரார்த்தத்தை பெத்த பிரகாரத்தை பாடி அதிலேயே சூழ்புணல் குடந்தையேன்னு ஆரம்பித்தவரா இருக்கக்கூடியவர் தாம் திருப்பிரிதி தொடங்கி திருக்கோஷ்டியூர் பரியந்தமாக அநேக திவிதேசங்களிலே மண்டி மண்டி கிடந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால என்ன நிர்ணயம் பண்ணினார்னால், ஆசிரயணியம் திவிதேசங்கள், உபாயம் திவிதேசங்கள், போக்யம் திவிதேசங்கள், அனுபவம்னா திவிதேசம்தான். ஆழ்வார் காட்டுகிறார், நீணிதான் முத்தத்தே நின்றிவள் நோக்கினாள் காணுபோ கண்ணபுரம் என்று காட்டினாள். நியாமுத்தத்துல நின்று கொண்டோ அப்படி பார்த்தாளாம், திருக்கண்ணபுரம் பாருங்கோள், திருக்கண்ணபுரம் பாருங்கோள்னு சொன்னாள் என்னுடைய பெண் பிள்ளை.
தாயார் சொல்றார், அங்க வியாக்கியானம் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை, அற்புதமான வியாக்கியானமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அதாவது பிராபிய பூமியை கைகாட்டினாள், அடைய வேண்டிய நாம் அடையத்தக்க பூமியாயிருக்கக்கூடியது நிலாமுத்தம் என்று திருக்கண்ணபுரத்தை கைகாட்டினாள். அப்போ திருமங்கையாழ்வாருக்கு எது பிராபியம்னா திவ்விதேசம் பிராபியம், திருமங்கையாழ்வாருக்கு எது சாதனம்னா திவிதேசம் தான் சாதனம், திருமங்கையாழ்வாருக்கு எது அடி அடையத்தக்க ஆசிரணியம் புகலிடமாக அமைந்திருக்கிறதா அது திவிதேசங்கள் தான் என்று அப்படி காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பார்த்தான் எம்பெருமான் ஆச்சரியம் தாங்கல. ஆனாலும் கூட எம்பெருமானுக்கு தோத்தித்து என்னதான் திவிதேசங்கள் இருந்தாலும் என்னதான் அனுபவங்கள் இருந்தாலும் இந்த சரீரத்தோட இந்த இடத்துல எவ்வளவு நாள் அனுபவிச்சிட முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும், முடியாதே. இவரை இவருடைய அனுபவத்தை நாம இந்த மாதிரி தான் கொள்ளலாகாது. ஒரு தேச விசேஷம் பரமபுர சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று அங்கு போய் இவரை அழைத்து சென்று அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ன எம்பெருமான் ஆசைப்பட்டான். அவ்வளவு ஆசை பெருமானுக்கு வந்தா போருமா, இவருக்கு வர வேண்டாமா? அப்போ இவருக்கு அந்த ஆசை வர வேண்டும் என்றால் இந்த நில உலகத்தினுடைய தாழ்ச்சி தெரிய வேண்டும். இந்த நில உலகத்துல மிகவும் தாழ்ந்தது என்னும்படியான எண்ணமானது உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நில உலகத்திலே இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல எப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கிற தாழ்ச்சி உண்டோ அத்தனை தாழ்ச்சியும் இது காட்ட வேண்டும்னு சம்சாரத்தினுடைய தாழ்ச்சியை அவர் காட்டியருளினார். அடுத்த க்ஷணம் நடுநடுங்கி போய் பாசுரம் பாடுறார், மத்தமுழவாகிலும் சொல்லுவன் மக்கள் தோத்தக்குழி தோத்துவிப்பாய்கள் நின்னம் ஆத்தங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் நாத்தச்சுவை ஊரொலி ஆகிய நம்பி என்று பலவற்றை திருஷ்டாந்தமாக தான் காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆத்தங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் காத்தத்தடைப்பட்ட கலவர் மனம் போல் பாம்போடு கூறையிலே பயின்றார் போல் இருபாடறி கொள்ளியின் உள்ளரும்பே போல் வெள்ளத்தடைப்பட்ட நரியினம் போலே என்னெல்லாம் இப்படி தான் பலவிதமாக கூப்பிட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆனாலும் பெருமாள் இவ்வளவு கதர்றார் திருமங்கையாழ்வார், இவ்வளவு கதறினாலும் கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணல. ஏன்னு கேட்டால், குழந்தை பசின்னு கதறினாலும் ஆமமற்று வியாதி போகும்படியான, ஒரு குழந்தை அஜீர்ண வியாதி அதுல சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைக்கு வேலைக்கு அன்னம் இடணும்னு தாயாருக்கு தெரியாதா, வேலைக்கு பால் கொடுக்கணும்னு தாயாருக்கு தெரியாதா, அந்த குழந்தை அழட்டும் நன்னா பசி எடுக்கட்டும் அழட்டும் என்ன அந்த அஜீர்ண வியாதி தீர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி தாயார் அன்னம் இடுவதில்லையோ அதே போலத்தான் இங்கும் கூட இவருக்கு இனி இனி என்று கூப்பிடும்படியான ஆர்த்தி, இருபதின் கால் கூப்பிடும்படியான ஆர்த்தி அதிகார பூர்த்தி அது வர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் தான் என்ன பண்ணினான், இவருக்கு அனுகிரகத்தை பண்ணவில்லை, முகம் காட்டவில்லை. அதுவே காரணமாக இவர் என்ன பண்ணினார், தாங்க முடியாமல் மிகவும் துக்கப்பட்டு தம்முடைய வாயாலே அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பேச தொடங்கினார். அதுக்குன்னு திருஷ்டாந்தம் காட்டுறார், பெருவிடாயன் அபாரமான தாகம், அந்த தாகம் பெற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி என்ன பண்ணுவான், தன்னுடைய தாகம் தீர்வதற்கு தீர்த்தக்கரைக்கு போவான், தீர்த்தத்தை எடுத்துக் கொள்வான், கையால் எடுத்து பருகுவான், உடம்புல எடுத்து தான் முழுவதுமாக அதனை இறைத்து கொள்ளுவான், இப்படி எல்லாம் பண்ணுவான். அப்ப பார்க்கிற பொழுது இந்த கிரமத்துல பெருவிடாய்ப்பட்டவன் ஜலத்திலே விழுந்து முழுகுதல் ஜலத்தை பருகுதல் இதெல்லாம் செய்கிறார் போலே இவரும் கூட பகவத் கல்யாண குணங்களை எல்லாம் குணங்கொண்டுள்ளம் கூறு நீ கூறுமாறே தொண்டனேன் விடுகிலேனே மைந்தனை வணங்கினேனே அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே என்ன இப்படி பல பாசுரங்கள் துயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே என்ன திருக்குறுந்தாண்டகத்திலே தம்முடைய அபினிவேசமெல்லாம் தோத்தும்படியாக எல்லாத்தையும் பாடினார். இப்படி பாடினால் இவருடைய ஆசை அடங்கிவிடும், திருப்தி ஏற்பட்டு விடும்னு பார்த்தால் இல்லவே இல்லை. அது பக்திக்கு ஆசைக்கு உத்தம்பகமாயிற்று. ஆக தாகம் அபாரமாயிருக்கிறவன் துளி தீர்த்தம் புஜித்தானே ஆனால் தாகம் அடங்கறதில்லை,
அந்த தாகத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறது. அதே போல அவருடைய ஆர்த்தியை, அவருடைய ஆசையை அதிகமாக படுத்தபடியாலே, அதிகரித்தபடியாலே நேர திருக்குடந்தையம் பெருமானிடத்திலே விலட்சணமான சரணாகதி பண்ணுகிறார். நின் அடியனை பணிவன் வருவினை வருவினை அகல மாத்தோ வினையே. பெருமானே, தேவரீருடைய திருவடி தாமரைகளை பணிகிறேன். அடியனுடைய இடரை தேவரீர் மாற்றியருள வேண்டும், மாற்றியருள வேண்டும் என்று அந்த பகவத் விஷயத்திலே பூர்ணமான சரணாகதியை திருவிழுக்கூத்திருக்கை என்கிற திவ்ய கிரந்தத்திலே தான் பண்ணி அருளினார். அப்போ என்ன ஆயத்தன்னால், ஆழ்வாரிடத்திலேயும் ஒரு குறை கிடையாது, பெருமானிடத்திலேயும் குறை கிடையாது, இவருக்கு பலனை கொடுப்பதற்கு தாமதமாவதற்கு காரணமும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஆழ்வார் தன் முயற்சியால் அவன் அடையணும்னு பார்த்தால் உம்முடைய முயற்சி பழுதானது, ஒன்னும் கிடையாது, பிரயோஜனம் இல்லை, இந்த முயற்சி போராது, இன்னும் கொஞ்சம் யூ ஹவ் டு புட் ஃபோர்த் மோர் அண்ட் மோர் எஃபர்ட்ஸ் அப்படின்னு பெருமாள் கை கழுவி விட்டுடலாம். அந்த மாதிரி இல்லாதபடி தான் பண்றது உபாயம் நினைக்கலையோ இல்லையோ, பகவான் தான் உபாயம் நினைச்சாரோ இல்லையோ, அவனிடத்துல சரணாகதி பண்ணினார்னா அவனே உபாயம்னு அத்தியமிச்சாரோ இல்லையோ, அப்படி இருக்கிற போது ஆழ்வார் பாடும் ஆழ்வார் கையிலேயும் ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானிடத்துல உபாய பாவம், அப்போ கண்ணழிவற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய உபாயத்தை தான் பத்தியிருந்தும் கூட பெற முடியவில்லையே, அபாரமா கோபம். அதனால என்ன பண்ணினார், அவனுடைய சௌலபியத்தை அழிக்கிறேன்னு புறப்பட்டார். அதுதான் சிறீ திருமடலிலே இருக்கக்கூடிய விஷயம். அவன் கிருஷ்ணாவதார காலத்திலே இப்படி சுலபனாயிருந்தான்னு சொல்றாளே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை அழிக்கிறேன், என்னவன் சித்தான் என்னவன் சித்தான் என்று சொல்லி அதையெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு போனார். அவனோ சுனை கேடன், நமக்கு அர்ச்சாவதாரம் இருக்கேன்னு பார்த்தான். அப்போ அர்ச்சா சௌலபியத்தை அழிக்கிறேன் இன்னும் பெரிய திருமடல்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலை, அதை பார்த்தான் என் பெருமான் நடுநடுங்கி போயிட்டான். இவர் உண்மையிலேயே மடல் ஊர்ந்து விட்டாரே ஆனால் நம்ம வைபவம் எல்லாம் போயிடுமே, நம்ம பெருமையெல்லாம் போயிடுமே, இப்படி ஒரு ஆழ்வார் கிடைக்க மாட்டாரான்னு தானே நாம காத்துருக்கோம். ஒரு ஞானி வேண்டும், ஞானி வேண்டும்னு தான் எம்பெருமான் இத்தனை காரியங்கள் பண்ணுகிறான். அதாவது ஒரு ஞானி கிடைக்க மாட்டானா, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா, வாசுதேவனே எல்லாம்னு சொல்லக்கூடிய மகாத்மா எனக்கு கிடைத்தற்கு அரியவனாய் இருக்கிறான் அப்படின்னு அவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது இப்படி ஒரு மகாத்மா கிடைத்து இவருக்கு அனுகிரகிக்கவில்லை என்னால் என்ன ஆகும்னா, இனி ஜகத்து அனீஸ்வரமாய் விடும், எல்லாரும் பார்ப்பா திருமங்கையாழ்வார்னு ஒருத்தர் பெருமாள் பெருமாள்னு துடிச்சென்றிருந்தார், மடல் ஊர்ந்து கூட பார்த்தார், அப்படியே அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணல, அப்போ இருந்தா அனுகிரகம் பண்ணிருக்க மாட்டாரா, அப்ப தெய்வம்ன்ற தத்துவமே கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுடுவாளே, இது பெருமாளுக்கு பயமாயிடுச்சு. அப்போ திருமங்கையாழ்வார் இல்லைன்னா தெய்வம் இருக்காது, தெய்வம் இல்லைன்னா இந்த ஜகத்தே இருக்காது, ஆகவே ஆள் இவரும் தானும் ஜகத்தும் உழவாம்படி பண்ணியருளினான். இந்த கிரமத்துல அப்போ அந்த எம்பெருமான் தான் அனுகிரகம் பண்ணினானே, அந்த அனுகிரகத்துக்கு அனுகுணமாக சந்தோஷமாக பாடும்படியான பாசுரம் தான் திருநெடுந்தாண்டக கடைசியில வந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். ஆக அப்படி இருக்கக்கூடிய 30 பாசுரங்களை கொண்டதானது இந்த திருநெடுந்தாண்டகமாகிற அற்புதமான திவ்ய கிரந்தம். காட்டுறார் சில ரிஷிகள், சில ஆழ்வார்கள், எம்பெருமானுடைய சில நிலைகள், எந்தெந்த ரிஷிகளுக்கு எந்தெந்த ஆழ்வார்களுக்கு எம்பெருமானுடைய எந்தெந்த நிலையிலே ஈடுபாடு அப்படின்றத காட்டக்கூடிய விலட்சணமான பங்க்திகள் திரிவாச்சான்பள்ள காட்டுறார். சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே ஒன்னிருப்பர்கள், சனகாதிகளும் திருமசிப்பிரானும் அந்தராத்மத்திலே ஒன்னிருப்பர்கள், வால்மீகாதிகளும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே ஒன்னிருப்பர்கள், பராசர பாராசரியாதிகளும் நம்மாழ்வாரும் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஒன்னிருப்பர்கள், நாரதாதிகளும் தொண்டரடிப்பொடியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் கோயிலிலே ஒன்னிருப்பர்கள், ஸ்ரீ சௌனக பகவானும் திருமங்கையாழ்வாரும் உகந்தருளின நிலங்களிலே ஒன்னிருப்பர்கள். பாருங்க, ரிஷிகள் எல்லாம் வரிசையா சொன்னார், ஆழ்வார்கள் எல்லாம் வரிசையா சொன்னார், அவ ஈடுபட்டதெல்லாம் சொன்னா,
அதுல உகந்தருளின் நிலங்களிலே உன் இருக்கக்கூடியவர் இந்த திருமங்கை ஆழ்வார். அப்போ உகந்தருளின் நிலங்களிலே உன் இருக்கக்கூடிய இந்த திருமங்கை ஆழ்வார் மத்தவர்கள் உன் இருக்கிறார்களே, மத்த பல பேரும் கூட அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள், அவளை போலன்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா இல்ல. திருவெந்தளூர் பாசுரத்திலே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை திருமங்கை ஆழ்வார் காட்டுகிறார், தீயம்பெருமான் நீரம்பெருமான் திசையம் இருந்தலனுமாய் எம்பெருமான் ஆகி நின்னால் அடியோம் காணோமால் தாயம்பெருமான் தந்த தந்தையாவீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர். அப்படி இருக்கிற போது நம் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. எம்பெருமானே, தேவரீருடைய அடியவர்கள் பலர் அமைந்திருக்கிறார்கள், அவளோட சமானமாக என்ன நினைக்க கூடாது. அவள்லாம் வேற, நாம் வேறதான். அவ தன்மையே வேற, என் தன்மை வேற. தேவரீரோட சேர்ந்து அனுபவத்தை வெகு காலம் அனுபவிப்பதற்கும் அவளால் முடியும். தேவரீரை விட்டு பிரிந்து அந்த பிரிவை தாங்குவதற்கும் அவளால் பூர்ணமாக முடியும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இதைத்தான் திருஷ்டாந்தம் காட்டுறார். மலையாளர் ஊட்டு போலே என்றால் மலையாளர் என்பவர்கள் அவ என்ன பண்ணுவான்னா ஒரே நாள்ல 10 நாட்களுக்கு சேர்த்த போஜனத்தையும் நன்னா புஜிக்கக்கூடிய சாமர்த்தியம், 10 நாள் பட்டினி கிடக்க வேணும் என்னாலும் பட்டினி கிடக்கக்கூடிய சாமர்த்தியம். அந்த மாதிரி மத்தை ஆழ்வார்கள் இருக்கிறார்களே, உம்மை விட்டு பிரிந்தும் தரிப்பார்கள், உம்மோட சேர்ந்தும் தரிப்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆக உம்மோட மிகவும் சேர்ந்தாலும் என்னால தரிக்க முடியாது, மிக பிரிந்து விட்டாலும் என்னால தரிக்க முடியாது. நம்மடியார் எல்லாரோடு மொக்க எண்ணியிருத்தீரடியனை. தேவரீரை விட்டு தேவகி பிராட்டியார் 12 ஆண்டுகள் பிரிந்திருந்தார். தேவரீரை விட்டு 16 சம்வத்சரங்கள் நம்மாழ்வார் பிரிந்திருந்தார். தேவரீரை விட்டு 10 மாசம் சீதா பிராட்டி பிரிந்திருந்தாள். தேவரீரை விட்டு 14 வருஷம் பரதாழ்வான் பிரிந்திருந்தான். அவளை போல என்ன நினைக்க வேண்டாம், என்னை தேவரீரை விட்டு க்ஷணகாலமும் பிரிய முடியாதவன் என்ன, அப்படி இருக்கக்கூடிய நிலை என்ன காட்டியிருக்கிறார். ஆகவே சம்ஸ்லேஷ அசகம் விஸ்லேஷம் பிரிவு பொறுத்துக்க முடியாது. இது ஆச்சரியம் இல்ல, சேர்த்தி இருந்தாலும் கூட மயங்கி விழுந்துருவான். எப்படி மயங்கி விழக்கூடியவர்னா நேர பெருமாள் வந்தார், அசாதாரணமாக கையில் திருவாழியுமான அந்த வடிவழக காட்டினார். சரிய 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 கிட்ட வர 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 என்னாச்சுன்னா இன்னார் என்னறியேன் அன்னை ஆழியடும் பொன்னார் சார்ந்தமுடைய வடிகளை இன்னார் என்னறியேன் அவன் இன்னான்னு தெரியலையே ஆழியடும் பொன்னார் சார்ந்தமுடைய வடிகளை இன்னார் என்னறியேன் என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது சங்க சக்கரங்களை பார்த்தும் கூட இவன் இன்னான்னு தெரியலன்னு ஆழ்வார் மயங்கி போயிருக்கிறார் என்றால் அத்தனை மென்மையானவர். அவருடைய மென்மை எத்தனை மென்மை! சில பேரை பார்க்கிறோம் காரமான வஸ்துக்களை புஜிக்க மாட்டார். சரி, காரமான வஸ்துக்களை புஜிக்க மாட்டார், சாமானிய வஸ்துவையாவது புஜிப்பாரா? வெறும் சாத்திரமுதன்னத்தை புஜிப்பாரானா? அதுவே இவருக்கு அஜீர்ணமாயிடும் போதற்கு. அப்போ வெறும் மோரன்னம் புஜிப்பாரா? முடியாது. ஒண்ணுமில்ல, தீர்த்தத்தை புஜித்தால் கூட இவருக்கு அஜீர்ணம் வந்துடும். அப்ப எவ்வளவு மென்மையா இருப்பார்? அந்த மாதிரி மென்மை எம்பெருமானுடைய துளி அனுபவமும் கூட இவரை கண்ணாஞ்சூழலையிட பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு திருமங்கை ஆழ்வாருடைய மென்மை காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஆகிற தத்துவத்ரயத்தையும் காட்டி கொடுத்தான். திருமங்கை ஆழ்வாருக்கு சிதச்சிதீஸ்வர தத்துவத்ரயத்தையும் தான் காட்டி கொடுக்க கண்டு ஆலமந்து பல வார்த்தைகளை சொல்லி அவாவற்று வீடு பெற்றபடியைத்தான் தான் இந்த அற்புதமான திருநெடுந்தாண்டகமாகிற திவ்ய கிரந்தத்திலே இவர் காட்டக்கூடிய வார்த்தை. அதுல முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது, மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய். முதல் 2 பாசுரத்துக்கு ஒரு ஆச்சரியமான தாத்பரியம் என்னன்னா எம்பெருமான் ஆழ்வாருக்கு பண்ணின உபகார பரம்பரைகளை அற்புதமாக பேசுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? முன்னுருவெல்லாம் மின்னுரு. ஆக முன்னுருன்னா முன்னால் இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ பரிதிருஷ்டமான பதார்த்தங்கள், பிரத்யக்ஷ கண்ணெதிரிலே தெரியக்கூடிய நன்றாக தெரியக்கூடிய அப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் மின்னுரு, மின்னல போலே இருக்கக்கூடியவர், நஸ்வரமானவை.
அழியக்கூடியவை என்ன? ஆக நம்ம கண்ணெதிரிலே தெரியக்கூடிய நம்முடைய புலன்களாலே உணரக்கூடியதான அத்தனை அச்சேதன தத்துவங்களும் அழியக்கூடியவை என்பதை முதல்ல காட்டினார். அப்ப என்ன காட்டுறாருன்னா, இந்த பாசுரத்தினுடைய அவதாரிக்கையிலேயே ஆச்சரியமாக தேகாத்மாபிமான நிவிருத்தி தொடக்கமாக பிராப்தி பரியந்தமாக பகவான் பண்ணின உபகார பரம்பரைகளை காட்டி கொடுக்கிறார். ஆக முதல்ல காட்டிந்த தேகாத்ம பிரம நிவிருத்தி, ஆக தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மா, அந்த பிரமம், ஆக இதுதான் ஸ்திரமா இருக்க போறது. இந்த தேகத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த சௌகரியத்தை பண்ணிக்கணும், இந்த தேகத்துக்கு ஏது ஏது சுகமோ அந்த சுகத்தைத்தான் பெற வேண்டும் என்னும்படியான நிலை அவளுக்கு இருக்கே, அது இவருக்கும் இருந்தது. அந்த நிலையை மாற்றி கொடுத்தான் திருமங்கி ஆழ்வாரே. உம சரீரம் இருக்கிறதே அழியக்கூடியது, முன்னுருவெல்லாம் மின்னுரு, முன்னுருவெல்லாம் மின்னுரு என்று தான் காட்டி கொடுத்தான் முதல்ல தேகாத்ம பிரம நிவர்த்தி. சரி, தேகாத்ம பிரம நிவர்த்தினா தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சது, ஆனால் அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஞானம் வரணுமே, அதுக்கு என்ன வேணும்னா எம்பெருமான் வேத பிரதானம் பண்ணினான். அங்கதான் காட்டுறார் வேத நான்காய். இப்போ இது மொத்தமே பிரதாத்ரு பிரதேய நிபந்தனமான சாமானாதிகரண்யம்னு சொல்லுவார்கள். அதாவது வேத நான்காய், நாலு வேதமாக பகவான் இருக்கிறான் சொல்லலாம், தப்பு கிடையாது. நாலு வேதத்துக்கும் பகவான் அர்த்தமானபடியாலே, நாலு வேத தாத்பரியமும் பகவானானபடியாலே பகவானே நாலு வேதம்னு சொல்லலாம். ஆக பிரத்யட்சமான பதார்த்தங்கள் அத்தனைக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியானபடியாலே அவையெல்லாம் பகவானேன்னு சொல்லலாம். அது இந்த இடத்துல சொல்றதுக்கு எண்ணமே கிடையாது திருமங்கி ஆழ்வாருக்கு. அப்போ பகவானேன்னு இதெல்லாம் சொல்றதுக்கு எதிரில பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரில பார்க்கக்கூடியதெல்லாம் அழியக்கூடிய பொருள் என்ன எனக்கு பகவான் தான் காட்டி கொடுத்தான். ஆக இது உபகார பரம்பரையை பேசும்படியான முதல் பாசுரம்னு அமைந்திருக்கிறது. அப்ப காட்டுகிற போது முன்னாலே இருப்பதெல்லாம், முன்னாலே இருப்பதெல்லாம் எனக்கு மின்னுருவாக அமைந்திருக்கிறது, முன்னுருவெல்லாம் முன்னுரு, அதுக்கு மேற்பட நாலு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால பிரதாத்ரு பிரதாய நிபந்தனமான அப்படிப்பட்ட சாமானாதிகரண்யம் காட்டுகிறார். ஆகவே வேதனாங்காய் விளக்கொழியாய் முளைத்து எழுந்த திங்கள் தானாய், விளக்கொழியாய் முளைத்து எழுந்த திங்கள். ஆக அந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிக்கவியா திரஷ்டவியா என்னும்படியான அற்புதமான அர்த்த விசேஷங்களை காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது இந்த ஞானத்தை சாஸ்திர ஜன்ய ஞானத்தை உண்டு பண்ணினான். சாஸ்திரத்தாலே எந்த ஞானம் ஏற்படுமோ அந்த ஞானத்தை பகவான் எனக்கு உண்டு பண்ணி இருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. வேத நான்காய் விளக்கொழியாய் விளைத்தெழுந்த திங்கள் தானாய். அதுக்கு மேல இந்த முன்னுருவுக்கு பின்னால ஒரு உரு இருக்கு. முன்னுருன்னா கண்ணுக்கு தெரிகிற உரு, பின்னுருன்னா கண்ணுக்கு தெரியாத உரு, கண்ணுக்கு தெரியாத உருன்னா ஆத்மா. ஆக முன்னுரு பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா, அந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்குண்டானதாய் அமைந்திருக்கக்கூடிய பிணி கிடையாது, மூப்பு கிடையாது, ஷட்பாவ விகாரங்களும் கிடையாது. ஆக ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, தேய்தல் கிடையாது, அழிவு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை ஷட்பாவ விகார ரஹிதமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது. அதுக்கு மேல இந்த ஆத்மாவை மரணமடைய செய்யாமல் விட்டான். இங்கதான் காட்டுறார் விரிவாச்சான் பிள்ளை அற்புத வியாக்கியானம் பண்றார். இந்த ஆத்மாவை மரணமடைய செய்யாமல் விட்டான்னா ஆத்மாவுக்கு மரணம்னு ஒண்ணு உண்டோ? கிடையவே கிடையாது. மரணம்ன்றது சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு மரணம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த ஆத்மாவை இறக்காதபடியாக செய்தான் அப்படின்றாரே, இது என்ன வார்த்தை அப்படின்னா மரணம்னா என்னன்னு கேட்டான். சரீரமும் ஆத்மாவும் பிரியறதுதான் மரணம்னு பேரு.
இப்போ இந்த ஆத்மா அதுக்கு ஆத்மாவா இருக்கிற பகவானை விட்டு பிரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு ஆத்மாவான பகவானை விட்டு ஆத்மா பிரியறது கிடையாது. ஆனாலும் கூட பகவத் அனுபவம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டுவதெல்லாம் என்னுடைய ஆத்மாவினுடைய அனுபவம் மட்டுமே வேண்டும் அப்படின்னு தனியா கைவல்யத்துல ஆசைப்பட்டு கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு விடுகிறானே, அப்படிப்பட்டதுதான் கைவல்ய நிட்டை. அந்த கைவல்யம் இருந்ததே ஆனால், கைவல்யத்திலே போய் விழுந்து விட்டானே ஆனால், அதிலே கொண்டு போய் செருகி விட்டு விடப்பட்டு நிற்கக்கூடிய நிலையிலே இவன் மேலவும் பகவன் அனுபவம் பண்ணவே முடியாது. ஆழ்வாருடைய சித்தாந்தம் இது, இருகல் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பயன் இல்லையே அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். அதற்கனுகுணமாக பார்க்கிற போது என்னை எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து மீட்டு கொடுத்தான், என்ன கைவல்யத்துல ஆசை வைத்துக் கொண்டிருக்கும்படியாக பண்ணாமல், கைவல்யத்துல போய் விழவிடாமல் தடுத்து இழுத்துட்டானே, அப்படி இருக்கக்கூடிய உபகாரம் இந்த உபகாரத்தை உண்டறுக்க முடியாது என்று சொல்லும்படியாக இறப்பதற்கே எண்ணாது. இப்ப ஆச்சு, முதல்ல சரீரத்தை பத்தி சொல்லியாச்சு, அடுத்தது ஆத்மாவை பத்தியும் சொல்லியாச்சு, அடுத்தது கைவல்யத்துக்கு போக விட்டாமல் காப்பாத்தினான்னு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் புதமைந்தாய், புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி, தன்னுருவாய் என்னுருவில் நின்னவெந்தை. அதுக்கு மேல தன்னை பத்தி காட்டினான். எப்படிப்பட்ட குணங்கள் முக்குணங்களோடு கூடினது, அங்கிருக்கக்கூடிய அந்த அஞ்சு தத்துவங்கள் சுத்த சத்வமயம், பஞ்ச சக்திமயமாக, பஞ்சோபனிஷன்மயமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியுடன் இருக்கிறான் என்பதை எனக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிலை. எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய், புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி, தன்னுருவாய் என்னுருவில் நின்னவெந்தை, தளிர்புறையும் திருவடியின் தலைமையலவே. அப்படிப்பட்ட எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் தளிர்புறையும் திருவடியின் தலைமையிலவே தன்னுடைய திருவடித்தாமரைகளை என்னுடைய தலையிலே வைத்தான் என்ன பிராப்தி பரியந்தமாக தான் கொடுத்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான நிலையாக அமைந்திருக்கு. இந்த முதல் பாசுரத்துல காட்டினார். இந்த பாசுரத்துல பண்ணின உபகாரத்தை விட பெரிய உபகாரத்தை அடுத்த பாசுரத்துல காட்டும்படியான விஷயம்னு சொல்றார். பாருருவி நூறிர்கால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன, ஏருருவில் மூவருமே என நின்ன, இமயவர்தம் திருவுரு வேறுன்னும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி, ஒன்னுமா கடலுருவம் ஒத்து நின்னா, மூவுருவம் கண்டபோது உண்ணாம் சோதி, முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானே அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். இதுல முக்கியமான அர்த்தம் என்ன காட்டுகிறார்னால், மூவுருவம் கண்டபோது ஓருருவம் பொன்னுருவம், ஆக பிரம்மாவனுடைய ரூபமானது பொன்னுருவம், நன்னா பொன்னுடைய உருவமா இருக்கு. என்ன அர்த்தம்னா, பொன்னினுடைய சுவாவம் எப்படிப்பட்டதுன்னா, அது இருந்ததே ஆனால் அது கட்டியா இருக்கும். அந்த கட்டியை எடுத்து ஒட்டியானமா பண்ணிக்கலாம், கழுத்துல அட்டிகையா பண்ணிக்கலாம், கையில வளையலா பண்ணிக்கலாம், காதுல குண்டலமா பண்ணிக்கலாம், நாம நினைச்சபடியெல்லாம் மாத்தலாம் இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மாவனுடைய ரூபம் இருக்கிறபடியாலே சிருஷ்டிக்கு கடவனவன், ஆக சிருஷ்டிக்கு கடவனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த விஷயம்னு காட்டப்படுகிறது. ஓருருவம் பொன்னுருவம், ஆக பொன்னுருவம்னு சொல்லும்படியான விஷயம், ஒண்ணுமா கடலுருவம், ஆக மத்தொன்னாக அமைந்திருக்கிறது. ஒன்னு செந்தி, நெருப்பினுடைய வேலை என்னன்னா எல்லாத்தையும் அழிக்கிறது. பரமசிவனாருடைய ரூபம் சிவந்த தீய போல இருக்கார், அதனால அவர் சம்ஹார கடவுளாக தாம் அமைந்திருக்கிறார்னு காட்டப்படுகிறது. ஒன்னு செந்தி, அடுத்தபடியாக ஒன்னும் மா கடல் உருவம், கடற்கரைக்கு போய் உட்கார்ந்து கொண்டோமேயானால் நல்ல சிரமம், வெயில் காலம் அவ்வளவு சிரமப்பட்டோம், சாயங்கால வேளையில அப்படி கடற்கரையில போய் உட்கார்ந்து கொண்டால் சில்லுன்னு காத்து வருது, அந்த கடலை காண 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 நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போகும்படி, அதாவது நம்முடைய துக்கங்கள் வருத்தங்கள் எல்லாம்
போம்படியாக அமைந்திருக்க கூடியது ஒன்னு மா குடல் உருவம் ஒத்து நின்ற. அப்ப பார்க்கிற போது எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், அதாவது மூணும் சேர்ந்து ஒரே உருவம்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சார். முதலாம் திருவுருவம் முன் என்பர், ஒன்னே முதலாகும் முன்னுக்கும் என்பர் முதல்வா. திரிமூர்த்தி சாமியவாதம் சொன்னார்கள், உத்தீர்ணவாதம் துரிய பிரம்மவாதம் சொன்னார்கள். மூணு மூர்த்தியும் சமம்தான், சிருஷ்டிக்குன்னு ஒரு தெய்வம், சம்ஹாரத்துக்குன்னு ஒரு தெய்வம், அதே மாதிரியாக ரட்சணத்துக்குன்னு ஒரு தெய்வம். இப்படித்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொன்னார்கள். ஆகவே எப்படி பண்ணி இருக்கிறார்கள்னா, ஆக எத்தனையோ தேவர்கள் ஆயிரக்கணக்கான தேவர்களை சாஸ்திரம் காட்டியிருக்கிற போது வைதிகர்கள் நல்ல பெரிய மனுஷா, ஏன்னா அத்தனை பேரோடையும் நாராயணன் பரம்பொருள் நாராயணன் பரம்பொருள் என்று நாம ஸ்தாபிக்க வேண்டிய நிலை இல்லாமல் மொத்தமே மூணு பேரோட சுருக்கி வச்சாலையோ நல்ல காரியம் பண்ணிருக்கா, நல்ல உபகாரம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட வைதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளே என்ன காட்டுறாருன்னா, மூவுருவும் கண்ட போது ஒத்து நின்ற மூவுருவு, ஒத்து நின்றிருக்கக்கூடிய மூணு ரூபத்தையும் கண்டபோது ஒன்றாம் சோதி ஒன்றே ஆம்சோதின்னு காட்டினார். ஆக மூன்றையும் பார்க்கிற போது இந்த மூன்றினுள்ளும் ஒன்றுதான் ஆகும்படியான சோதி அப்படின்னா என்ன அர்த்தம், மற்ற ரெண்டும் படைக்கப்பட்ட தத்துவங்கள், மற்ற ரெண்டு பேருமே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிரட்டாவாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான் ஒருத்தன்தான். மற்ற ரெண்டு பேரும் சேஷபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், சேஷியாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். மற்ற ரெண்டு பேரும் தாங்கள் அமைந்திருக்கக்கூடியவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்களானபடியாலே சரீரபூதர்களாக அமைந்திருக்கிறார்கள். எம்பெருமான் ஆத்மாவாகத்தான் அமைந்திருக்கிறான் என்று காட்டக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது ந பிரம்மா நேசானஹா நேமே தியாவா பிருத்திவி என்று சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களோட கூட அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்திருக்கிறபடியாலே பிரம்மா சிருஷ்டா என்று இருந்தாலும் பரமசிவனார் சம்ஹாரகன் என்று இருந்தாலும் ஏகோஹவை நாராயண ஆசீத்து ந பிரம்மா நேசானஹா. அந்த அர்த்தத்தை காட்டி திரிமூர்த்தி சாமிய கூழ்பை அறுத்து தந்திருக்கக்கூடிய நிலை, மும்மூர்த்திகளும் சமம் என்னும்படியான அந்த கூழ்ப்பு அந்த சந்தேகம் அறுத்து தந்திருக்கக்கூடிய நிலை காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை தாம் காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும், திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும், பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம், பெருமானை கருநீல வண்ணன் தன்னை, ஒருவடிவ தோருருவின் நுணரலாக, உழிதோர் ஊழினின் நேர்த்தலல்லால், கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை, கட்டுரையே யாரொருவர் காண்கிருப்பாரே. அற்புதமான விஷயம், கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை, கட்டுரையே யாரொருவர் காண்கிருப்பாரே. ஆறால காண முடியும், தங்கள் முயற்சியால ஆறாலையும் காண முடியாது. அவனே காட்ட நாம் காண வேண்டும், காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி கெட்டரு முதலவந்தம் என்னும்படியாக. ஏன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் அவரவர்களுடைய ருச்சிக்கனுகுணமாக அப்பப்பொழுது தன் வடிவை போக்கியமாக கொடுக்கிறான். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும், திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும், பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம், வளையுருவாய் திகழ்ந்தான் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம், சமுத்திரமதனம் பண்ணின காலம் அதுதான் கிருத்தயுகம் சத்தியயுகம்னு சொல்லப்படுறது. அந்த யுகத்துல பெருமான் எப்படி இருந்தான் என்றால் வளையுருவாய் திகழ்ந்தான். வளைன்னு சொன்னால் சங்கம், சங்கத்தினுடைய ரூபமாக விளவளையல்னு தான் திகழ்ந்திருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கிருத்தயுக புருஷர்களுக்கெல்லாம் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். அதனால அவ பெருமானை எப்படி ஆசைப்பட்டான்னா, பெருமாளே தேவரீர் வரணும், எப்படி வரணும்னா வெளுப்பா வரணும், விளவளையல்னு வரணும் அப்படின்னு எம்பெருமானிடத்துல ஆசைப்பட்டார்கள். அதே மாதிரியாக அந்த எம்பெருமான் அவர்களுக்கு சேவை சாதித்தான். அடுத்த யுகமாக அமைந்திருக்கக்கூடிய திரேதாயுகத்திலே இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவா, சத்துவகுணம் குறவு தமோகுணம் குறவு ரஜோகுணம் அதிகம். ரஜோகுணம்னு சொன்னால் ரஜஸ் என்ற சப்தத்துக்கு சிகப்புன்னு ஒரு அர்த்தம். அவளுக்கு எதுல ஆசைன்னா சிகப்பு நிறத்துல ஆசை. அதனால பெருமான் இடத்துல பிரார்த்திக்கிறா, பெருமானே தேவரீர் சிகப்பாக அடியனுக்கு சேவை சாதிக்கணும், சிகப்பாக சேவை சாதிக்கணும்னு. ஆவாளுக்காக சிகப்பாக வந்தான். அடுத்தபடியாக துவாபர யுகத்திலே இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் கொஞ்சம் தமோகுணம்
கொஞ்சம் ரஜோகுணம் ரெண்டும் மிஸ்ரமானது, இது அதிகமாக இருந்தது. அதனால ததர்குணமாக அவர்களுக்கு ரெண்டும் கலந்திருக்க கூடியதான சிகப்பும் கருப்பும் கலந்திருக்க கூடிய பச்சை நிறத்துல அவளுக்கு ஆசை அதிகமாக இருந்தது. எம்பெருமான் அவளுக்காக தாம் பச்சை நிறத்துல வந்தான். ஆனால் கலியுகத்துல இருக்கிறவா சமோகுண பூயிஷ்டர்கள், அதனால அவா கருப்பா பகவான் வரணும்னு ஆசைப்பட்டா அதனால கருப்பா வந்தானா அப்படின்னா இல்லவே இல்லை. கலியுகத்துல இருக்கிறவா பகவான் வரணும்னே ஆசைப்பட மாட்டா, பகவான் வரணும்னே ஆசைப்படல. அதனால பகவான் என்ன பண்ணார், ஒருத்தரும் பிரார்த்திக்காதபடியாலே தன்னுடைய சுவாபாவிகமான நிறத்தை எடுத்துக்கொண்டான். நீல மேக நிபசியாமம், மேகசியாமம் பீத கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் என்னும்படியாக அந்த பகவான் தான் எழுந்தருளி இருக்கிறானே அந்த மேக நீலமேக நிபசியாமனான வடிவை கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையை யார் ஒருவர் காண்கிருப்பாரே, இது போக்கியத்தை இப்ப சொல்லியாச்சு. முதல் பாசுரத்தாலே காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம் என்ன அர்த்தம் காட்டப்படுறதுனாக்கா, திருமந்திரத்துல இருக்கக்கூடிய மூன்று அர்த்தங்கள், சேஷித்துவம் காட்டப்பட்டது, அதுக்கு மேல அந்நியசேஷத்துவ நிவர்த்தி காட்டப்பட்டது, அதற்கடுத்தபடியாக போக்கியத்தை காட்டப்பட்டது. இதுதானே திருமந்திரத்தினுடைய அர்த்தம். திருமந்திரத்துல ஓங்காரத்தால பகவான் சர்வசேஷி, பகவான் சர்வசேஷி எல்லாரையும் அடிமை கொள்றவன் காட்டியாச்சு. நமஹா என்றபடியாலே அந்நியசேஷத்துவ நிவர்த்தி, இன்னொருத்தரோட நமக்கு சம்பந்தமே கிடையாது. மற்றொருத்தரை சேஷியாகவும் கொள்ள மாட்டோம், மற்றொருத்தரை நாம சரணமாகவும் கொள்ள மாட்டோம், மற்றொருத்தரை போக்கியமாகவும் கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நிலை அந்நியசேஷத்துவ நிவர்த்தி என்று சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. இது இரண்டாவது அம்சமானது நமசப்தார்த்தம். மூணாவது நாராயணாயா அனுபவம் போக்கியத்தை மிக்கது. சம்பிரதாயத்தினுடைய அர்த்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. திருமங்கையாழ்வார் சாம்பிரதாயிகமாக சேஷித்துவ சரண்யத்துவ பிராபியத்வானுகுணமாக என்னென்ன சொல்லணுமோ அது மொத்தத்தையும் இந்த முதல் மூணு பாட்டிலேயே திருநெடுந்தாண்டகத்துல தாம் காட்டி கொடுத்து விட்டார். அதனால்தான் அர்த்தம் அற்றது, அர்த்தம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும், அனுபவிக்க வேண்டும், பகவானை அனுபவிக்க வேண்டுமே ஒழிய மத்தொன்னும் இல்லை. சரி, பகவத் அனுபவம் பண்ண வேண்டும் என்றால் எப்படி அனுபவிக்கணும், திருமந்திரத்தை கொண்டுதான் அனுபவிக்க வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் காட்டுகிறார் மூச்சுப்படியிலே பிள்ளைலோகாச்சாரியர். நம்முடைய பூர்வாச்சாரியர்களாக இருப்பக்க கூடியவர்கள் இத்தையொழிய இந்த திருமந்திரத்தை தவிர வேற எந்த கிரந்தத்தையும் வைத்துக் கொண்டு காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். திருப்பல்லாண்டு சொன்னாலும் திருமந்திரார்த்தம் தான். அதே மாதிரியாக திருப்பாவை சொன்னாலும் இது அகாரார்த்தம், இது உகாரார்த்தம், இது மகாரார்த்தம், இது நமசப்தார்த்தம், இது நாராயணாய சப்தார்த்தம், இப்படிதான் சொல்லுவர்களை ஒழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். அப்போ திருமந்திரத்தை கொண்டு பகவானை அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் மூணாவது பாசுரத்துல காட்டக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீநீர்வின் புதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசைநான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தணனை அந்தணர்மாள் தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியல் வாழலாம் மடநெஞ்சமே அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. அற்புதமான வார்த்தை அந்தணர் மாடு. அந்தணர்னா பிராமணர்னு அர்த்தம். பிராமணர்களுக்கு எது செல்வம்னா பிராமணானாம் தனம் வேதகா. பிராமணர்களுக்கு தனம்ன்றது வேதமானபடியாலே அந்தணர் மாடு. அங்கதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்றார். அந்தணர் மாடுன்னு சொல்றாரே, பொதுவா வேதம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா இந்த இடத்துல அவர் தெரிவிக்க கூடியது, இவர் பரம வைதிகராயிருந்தாலும் கூட தாம் தனக்கு அதனுடைய அனுசந்தானத்திலே ஒட்டில்லை. அர்த்தானுசந்தானத்துல சம்பந்தம் இருக்கிறதே ஒழிய சப்தானுசந்தானத்திலே தனக்கு சம்பந்தம் இல்லை, தனக்கு தகுதி இல்லை என்கிற எண்ணத்திலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை அந்தணர் மாடு பிராமணானாம் தனம் வேதா. அந்தணர் மாட்டு அந்தி அந்த வேதத்தினுடைய அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா வந்தனனை. ஆக தேவர்களுக்கு கூட அறிய முடியாதவனாய் அமைந்திருக்கிறான். அப்போ அந்தரத்தில், அந்தரத்தில்னா எங்கேயோ தொங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அந்தரனாமிடத்தில் அந்தரியாமியாமிடத்தில்
தங்களுக்குள்ளேயே இருந்தாலும் அவரவர்களுக்குள்ளே இருந்தாலும் பெருப்பெருத்த தேவர்கள் கூட அவன் அறிய முடியாமல் அமைந்திருக்கிறார்கள். ஆகவே அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தணனை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த அந்தணர் மாடு வேதம் அந்தி வேதாந்தம் வேதாந்தத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பரம ரகசியம் பகவான். ஆக வேதாந்த ரகசியம் யாருன்னு கேட்டா பகவான் தான் வேதாந்த ரகசியம். அப்படி இருக்கிற பொழுது அந்த நர்மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை அந்த மந்திர சப்த வாச்சியன், ஆக மந்திரம் என்னால் ரகசியம் அர்த்தம், மந்திர சப்த வாச்சியனாக அமைந்திருக்கிறான். விஷ்ணு சரஸ்நாமத்துல பெருமானுக்கு மந்திரம்னே ஒரு திருநாமம் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த மந்திரத்தை மந்திரத்தால், மந்திரத்தால்னா திருமந்திரத்தை கொண்டு நெஞ்சே நீ அனுபவிக்க பாராய். ஏன் சுவாமி நெஞ்ச கூப்பிடுறார் அப்படின்னு கேள்வி கேட்டா ஒண்ணுமில்லை, அவர் சுத்தமுத்தும் பார்த்தார் இந்த பகவானுடைய அனுபவத்தை. கீழே சொன்னாரோ இல்லையோ போக்யத்தையை கருவடிவில் செங்கண்ட வண்ணன் தன்னைன்னு, அந்த போக்யத்தை அனுபவிப்பதற்கு தன்னோட உசாத்துணையாக ஆறாவது இருப்பாளான்னு பார்த்தால் எல்லாரும் உண்டியே உடையே உகந்தோடுமே மண்டலம். ஆக அன்னபானாதிகளுக்காக சிரமப்பட்டார்களே ஒழிய பகவத் விஷயத்தை பெற வேண்டும்னு யாருக்கும் ஆசை இல்லையே. பார்த்தார் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம், ஆழ்வாருக்கு தன் நெஞ்ச தவிர வஞ்சமற்ற துணை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சது. அதற்கனுகுணமாக அந்த நெஞ்சையே தான் உசாத்துணையாக கொண்டு வாழலாம் மட நெஞ்சமே என்ன தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை அப்போ திருமந்திரத்தினுடைய பிரஸ்தாவம் வந்தது. உடனே ஆழ்வாருக்கு தோணித்து இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் என்ன, பரமசேஷித்வம், அவன்தான் சேஷியாய் இருக்கிறான், இதுதான் திருமந்திரத்தினுடைய அர்த்தம்னு காட்டப்படுது. அந்த பரமசேகித்வம் எங்கு காட்டப்பட்டது அதை அனுபவிக்கணுமே அப்படின்னு தோத்தித்து உடனே அந்த எம்பெருமானுடைய திரிவிக்ரமாவதார அனுபவம் அற்புதமான பாசுரம், ஒன்மிதியில் புனலுரி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரிசி ரவணனுள்ளத்து எண்மிதியும் கடந்தண்டம் இது போகி இருவிசிம்பினுடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்த நின்னவெந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அற்புதமாக காட்டினார். மலர்புறையும் திருவடியன் திருவடியே வணங்கினேனே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, அந்த உலகளந்த திருவடி தாமரைகளை நான் வணங்கினேன். இந்த இடத்துல ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவுணன் உள்ளத்து விரும்பத்தக்க திருக்கல்யாண குணங்களை உடையவனான மகாபலி அப்படின்னு வர்ணிக்கிறார் திருவங்கையாழ்வார். மகாபலியை போய் விரும்பத்தக்க குணங்களை உடையவன்னு சொல்லலாமா, சொல்லவே முடியாது. ஏனென்றால் தன்னதல்லாததான ராஜ்யத்தை இந்திரனுடைய ராஜ்யத்தை தன்னது தன்னதுன்னு அபிமானித்தான் அவனை போய் காமரசீரவுணன் காமரசீரவுணன் அப்படின்னு கொண்டாடுறாரே திருமங்கையாழ்வார். கொண்டாடுறதுக்கு அவனிடத்துல என்ன இருக்கிறது, எதுக்காக இப்படி கொண்டாடுறார் அப்படின்னு கேட்டார். என்னதான் தன்னதல்லாததான தத்துவத்தை தன்னதல்லாததான விஷயங்களை தன்னது தன்னது என்று அவன் அபிமானித்திருந்தாலும் கூட அவன் தானே அழகான வாமனமூர்த்தியனுடைய அற்புதமான ரூபத்தை சேவித்தான். வேற ஆறு சேவித்திருக்கிறார்கள், ஆறு சேவிக்கல. ஆகவே நானும் கூட என்னதல்லாததான விஷயங்களை என்னது என்னது என்று அபிமானித்தால் நானும் கூட சேவிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு திருமங்கையாழ்வார் நினைக்கிறாராம். ஆக தன்னதல்லாததான வஸ்துவை தன்னதுன்னு அபிமானித்தவனை காமரிசி ரவணன், காரணம் என்னன்னா அவன் தானே வாமனமூர்த்தியை சேவித்தான்னு காட்டுறான். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் விண்ணப்பம் பண்றான். ஒரு வாய் பேச தெரியாதவன் அவனை பெருமானார் கோஷ்டியில வந்து நிற்கிறான், எதையோ செய்யமன்றான வருடத்துல ஆருக்கும் ஒன்றும் புரியல. எம்பெருமானார் அவனை அழைத்து கொண்டு தனி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு விட்டார். குரத்தாழ்வான் பார்க்கிறார், இவனுக்கு இவர் என்ன அர்த்தம் உபதேசம் பண்ண போறார், அவன் என்னத்தை புரிஞ்சுக்க போறான், எப்படி அவன் அனுஷ்டிக்க போறான், என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அவனுக்கு திருநாமம் சொல்லுன்னு சொல்லுவாரா, திருநாமம் சொல்லி கொடுக்கணும், அவனால திருநாமம் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, அப்ப என்ன பண்ண போறானோ தெரியலையே. குரத்தாழ்வான் சாவித்வாரத்து வழியா பார்க்க, அப்ப எம்பெருமானார் என்ன பண்ணினாருன்னால்
அவனுக்கு சைகை மூலமாக தம்முடைய இரண்டு திருவிடை தாமரைகளையும் அந்த வாய்பேச தெரியாதவனான ஊமையினுடைய தலையிலே எடுத்துத்தான் வைத்து இவையே தஞ்சம்ன அவனை கையால பிடித்து கொள்ள சொல்லி சைகை காண்பித்தார். அவனும் பெருமானார் திருவிடை தாமரைகளை தம்முடைய தலையிலே தரித்து கொண்டு கையால் அப்படியே பிடிச்சுட்டான். ஓன்னு கதர்றார் கோரத்தாழ்வான். சதுசாஸ்திர வித்வானா இருந்து நாலு சாஸ்திரங்களையும் தட்டஸ்தமாக சதுரஸ்தமாக நான் நிர்வகிக்க கூடிய சாமர்த்தியம் பெற்றிருந்தும் நான் கேட்டேன். ஊமையாக இருந்து அவன் வாழ்ந்தான். நான் கூட அவனைப் போல இருந்திருந்தால் எனக்கும் எம்பெருமானார் தம் திருவடித்தாமரை இணைகளை என்னுடைய தலையிலே வைத்திருப்பேன்னு வருத்தப்பட்டாராம். அதே மாதிரி திருமங்கையாழ்வார், நான் கூட என்னதல்லாததான ராஜ்யத்தை என்னது என்னதுன்னு அபிமானித்து விட்டிருந்தேனே, ஆனால் எனக்கும் கூட அந்த வாமனமூர்த்தி சேவிச்சிருக்கலாமே என்ன நினைத்தார் என்ன பரம அற்புதமான வியாக்கியானத்தை அனுகிரகித்திருக்கக்கூடிய அந்த விஷயம். ஆனாலும் இப்ப திருமங்கையாழ்வாருக்கு ஒரு துக்கம். என்ன துக்கம்னா, அது என்னைக்கோ நடந்தது திருவிக்ரமாவதார சரித்திரம். வாஸ்தவம் தான் திருமந்திரார்த்த விவரணமே அதுதான். மந்திரைத்தைன்னு நாலாவது பாசுரத்துல சொன்னார். அதுக்கு மேல ஐந்தாவது பாசுரத்திலே அதற்கனுகுணமாக அந்த ஒன்மிதியில் புனலுருவி என்ன இந்த பாசுரத்தாலே திருவிக்ரம சரித்திரத்தை சொன்னார். அது என்னைக்கோனா போச்சு, இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு அதை அனுபவிக்க வேண்டுமே என்கிற போதுதான் நாம் தேவரீருக்காக இந்த திருக்கோலத்தோட திருக்கோவலூரிலே இருக்கிறோம். என்ன திருக்கோவல் மதுள் கோவல் இடைகளி ஆயனான எம்பெருமான் திருவிக்ரம சுவாமியாக ஆழ்வாருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலை. அத பாசுரம் பாடுறார். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம்சிலை போல் தனிப்பாக உணர்க்கென்னும் சலம்புரிந்தங் கருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வெறுங்கல்வி பெண்ணை ஏற்று நெடுவேய்கள் படுமுத்த முந்தவுந்தி புலம்பறந்து பொன் விளைக்கும் பொய்கைவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. நெஞ்சே நாம திருக்கோவலூர் தொழலாமே, திருக்கோவலூர் தொழுதாமே. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம்சரை புல் தனிப்பாகன் போரும்னு சொன்னால்தான் பகவானுடைய கொடுக்கிற கை திரும்புமா. அவ்வளவு கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அஞ்சிறை புல் தனிப்பாகன் அவனர்க்கென்னும் சலம் புரிந்த அங்கருளில்லா தன்மையாளன் அசுர ராட்சதர்களுக்கு அருள் செய்யாதவனாக அமைந்திருக்க கூடியவன். அவன் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி. ஆக அவன் எந்தெந்த ஊரை உகந்திருக்கிறானோ எந்தெந்த திவ்ய கேத்திரங்களை உகந்திருக்கிறானோ அந்த கேத்திரங்களுக்கு எல்லாம் போகணும். போகணுமே, உடம்புல பலம் வேணுமே, கையில பிரசாதம் வேணுமே. ஆறு கட்டி கொடுத்தா பிரசாதம், எந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சென்றீர்னா தன் தாழ்பாடி. தானுகந்த ஊரெல்லாம் தன் தாழ்பாடி. அவனுடைய திருநாமத்தையே எங்களுக்கு தாரகமாக பாடின்னு காட்டுறார். பாதேயம் புண்டரீ காட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம். கையில கட்டுச்சோறியதுன்னா புண்டரீ காட்சனுடைய திருநாமம் சங்கீர்த்தனமாகிற அதுதான் கட்டுச்சோறுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. தந்தாள் பாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நதியை சொல்லுகிறார். நிலம் பறந்து வெறுங்கருளி பெண்ணை ஈர்த்து நெடுவேய்கள் படுமுத்த முந்த உந்தி புலம்பறந்து பொன் விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உடனே தோத்தித்து அர்ச்சாவதாரமாக அந்த இடத்துல எம்பெருமான் தான் எழுந்தருளி இருக்கிறானே அவனுக்கு ஆபத்து வந்துருத்தான் என்ன பண்றது. உடனே மங்களாசாசன பரமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. வற்புடைய வரநெடுந்தோள் மன்னருமாளா வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலிப்பு வேள்முதலா வெண்ணானூர் விந்தமேயா கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிமொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ன பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. நெஞ்சே அவனுக்கு கட்டும் காவலுமாக இருக்கக்கூடியது விந்திய மலையிலிருந்து வந்தவளாய் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை. தம்பி வளைக்காரி வட்டர் சாதிபராம் தம்பி வளைக்காரி சகோதரனு ரொம்ப காக்கக்கூடியவர் கிருஷ்ணாவதாரத்திலே அந்தரத்திலே எரியப்பட்டவளான அந்தரின்னு சொல்லப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணு மாயையான இந்த துர்கை அமைந்திருக்கிறாளே அப்படிப்பட்டவள். அவள் விந்தியமலையிலிருந்து வந்தாளா காவல் மடக்கன்னியாக கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகில். அதுக்கு மேல அது கடிபொழில் சூழ் ஆறாவது அசுர ராட்சசர்கள் வந்தார்களே ஆனால் வர விட்டாமல் தடுத்து நிறுத்தி விடுவளாம் அந்த கற்புடைய மடக்கன்னி. ஒருவேளை
அவளையும் மீறிண்டு வந்து விட்டாளே. ஆனால் கடிப்பொழில் சூழ் அங்கிருக்கக்கூடிய சோலைகளுடைய வாசனை இருக்கின்றனவே, அபாரமான மணம், அபாரமான கந்தம், கடிப்பொழில் சூழ் அது சோலைகள் அபாரமாக இருக்கிறது. கடி அந்த வாசனை, அந்த வாசனைக்கு அனுகுணமாக அதிலேயே மயங்கி நின்று விடுவார்களாம். கடிப்பொழில் சூழ் நெடுமருகில், சரி அதையும் தாண்டி உள்ளே சென்றாலும் கூட நெடுமருகில் நீளமாக இருக்கக்கூடிய வீதி இருக்கிறதே, அந்த வீதி அவர்களை தன்னிடத்திலே ஈடுபடுத்தி உள்ள போக விடாமல் பண்ணிவிடும். இப்படி காவல் உரைப்பு இருக்கக்கூடிய விஷயமாக கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணியன் என்ன பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்படி இருந்தும் கூட தாம் இருந்த இடம் திருக்கோவலூரா இல்லையே, எங்கேயோ நான் இருக்கார் பார்த்தார். அந்த திருக்கோவலூர் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எந்தெந்த திவ்ய தேசங்களிலே பிரகாசிக்கின்றனவோ அந்தந்த திவ்ய தேசங்களை எல்லாம் அற்புதமாக சேர்த்து வர்ணித்து பாடும்படியான பாசுரம் அடுத்த பாசுரம். நிரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் உண்டுரை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் காருவானத்துள்ளாய் கழ்வா காமருபூங் காவிரியின் தென்பால் மன்னு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பாடினேனே. பெருமானே தேவரீருடைய திருவடி தாமர்களை நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். நீரகத்தாய் ஜலத்தினுடைய சுவாவம் எப்படின்னா ஆறு வேணும்னாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். ஊர்ல குளம் இருந்ததே ஆனால் அந்த குளத்துக்கே என்ன பேர் தெரியுமா? ஊருணி. ஊருணி, ஊர்ல இருக்கிறவ அத்தனை பேரும் தண்ணீர் பருகலாம் என்று சொல்லும்படியானது. அப்போ நீரினுடைய சுவாவம் சர்வோபஜீவியம், எல்லாருமே அதிலிருந்து பயன் பெறலாம். அதே போல திருவிக்ரமாவதார காலத்துல எல்லாருக்கும் எம்பெருமான் தான் திருவடிகளை தூளிதானம் பண்ணினபடியாலே நீரகத்தாய் அந்த ஆயனான எம்பெருமானுடைய திருக்கோவலூர் பெருமாளுடைய ஒரு குணம் நீரகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நெடுவரையின் உச்சி மேலாய், நெடுவரை ஆக பெரிய மலை, மலை மீது திருவேங்கடமலையிலே எம்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னா மேலுலகத்துல இருக்கிறவாளுக்கும் அவனை வழிபட முடியுது. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அவர்களும் சந்தி செய்யும்படியாக அந்த பகவான் தான் எழுந்தருளி இருக்கிறான் என்னால் அந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? திருவடிகளை மேலுலகம் வரைக்கும் நீட்டினானே பிரம்மான்னா கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து அந்த திருவடிகளை விளக்கினார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல தெரிகிற அம்சம், ஆக எல்லாருக்கும் ஆசிரியனையனாய் இருக்கிறான், அது நெடுவரையின் உச்சி மேலாய். அதுக்கு மேல நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிலாத்திங்கள் துண்டம் பூர்ண சந்திரனாக அந்த பகவான் பிரகாசிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாபகரமான வடிவு, திருவிக்ரமமூர்த்தி தாபத்தை போக்குகிறான், நிலாத்திங்கள் துண்டத்தான் தாபத்தை போக்குகிறான், நிறைந்த கச்சி ஊரகத்தாய் திருவூரகத்திலே நின்றிருக்கிறான். நிறைந்த கச்சினா திவ்ய தேசங்களாலே நிறைந்திருக்கிற கச்சி, பகவத் கல்யாண குணங்களாலே நிறைந்திருக்கிற கச்சி என்று சொல்லும்படியான விஷயம். நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்றுரை நீர் வெக்கா உள்ளாய். அதுக்கு மேல ஆசிரிதர்களுடைய ஒரு விசேஷமான சந்நிதி தனக்கு வேண்டும், சேர்த்தி தனக்கு வேண்டும் என்ன எம்பெருமான் ஆசைப்படக்கூடியவன். அதுக்காகத்தான் திருக்கோவலூர்ல முதலாழ்வாருடைய சேர்த்திக்காக வந்தான். இது எதை எப்படி இருக்கிறதுனா திருவெக்காயம்பெருமான் ஆஸ்திரரான திருமை சிப்பிரானுக்காக தான் படுத்துக்கோன்னா படுத்துட்டார், எழுந்துவான்னா திரும்பி வந்தார், படுத்துக்கோன்னா படுத்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலை திருமை சிப்பிரானுக்காக அவர் சொல்லிட்டெல்லாம் செய்து அவருக்காக ஊருக்கு வெளியிலே ஓரிரவு இருக்க இருந்தவனான திருவெக்கா எம்பெருமானானபடியாலே தனுகுணமாக பார்க்கிற பொழுது இங்கும் கூட ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் பொய்கை இருக்கிறதே, அந்த பொய்கைக்கு என்னன்னா திருமை சிப்பிரான் அனுதினமும் அனுஷ்டானம் பண்ணி அவருடைய ஸ்பர்சம் பண்ணப்பட்டதா இருக்கக்கூடியது. அதனால ஒன்துறை நீர் வெகா உள்ளாய் என்று சொல்லும்படியான ஆஸ்திரித ஸ்பர்சம் உள்ள இடம்
இத்தியாதியாக காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே இத்தனை குணங்களை அனுபவித்தாலும் கூட அவனோ திருவலங்கலந்தருளினவனாக இருக்கிறான். இருந்த இடமோ திருக்கோவலூராக இல்லை. அப்படி இருக்கிற போது அவன் என்னை ஏன் அனுகிரகிக்கவில்லை? திருக்கோவலூர் பெருமாள் அந்த தான் தான் திருமந்திரத்துக்கு அர்த்தம்னு எனக்கு காட்டி கொடுத்தாரே, அவரை அனுபவிக்கணும்ன்றதுக்காக எனக்கு இன்னும் அனுபவத்தை கொடுக்கலையே, நான் இன்னும் திருக்கோவலூருக்கு போக முடியலையே. ஏனென்றால் அந்த எம்பெருமான் நான் தகுதியற்றவன் நினைத்து விட்டாரோ, நான் தகுதியற்றவன் நினைத்து விட்டாரோன்னு சொல்லி இல்ல இல்ல எல்லாம் என்னுடைய பாபம்தான் என்னுடைய பாபம்தான் அபாரமான துக்கத்தோட சொல்லும்படியான வார்த்தை தான். வங்கத்தால் மாமணிவன் துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்னை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவி இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குத்தாய் எம்பெருமான். எத்தனை திருநாமங்களை காட்டுறார் எம்பெருமானுக்கு! எங்குத்தாய், நீ எங்கு போனாய், இங்கு போனாய் என்ன? ஏழையே நீங்கனமே, நான் இப்படியே பட்டுருக்கனே, இப்படியே சிரமப்பட்டுருக்கனே, ஏழையே நீங்கனமே உழி தருகேனே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அடுத்தபடியாக அடுத்த பாசுரத்திலே தம்முடைய ஆகிஞ்சன்யத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறார். நம் பக்கலிலே ஏதோ உபாயாம்சம் இருக்கிறதுன்னு பெருமாள் நினைச்சுட்டார். ஏன் நினைச்சிட்டார்னா, மந்திரத்தை மறவாது வாழ்தியல், மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது வாழ்த்தியல், மந்திரத்தால் என்றபடியாலே அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் இவருக்கு இருக்கக்கூடிய சாதனம் உபாயம். ஆக திருமந்திரத்தை ஜபம் பண்றதுனால உபாயம் நாம பண்றதுன்னு நினைச்சிருக்கார். அதுக்கு மேல திருமந்திரத்துக்கு அனுகுணமாக அவன் நினைக்கின்றே இருக்கணும்னு சொல்றதுனால ஆழ்வாருடைய கர்த்தவியம் காட்டப்படுறது, வாழ்வியல் பலம் சொல்லப்படுறது. ஆக மந்திரத்தால் மறவாது வாழ்வியல்னு சொன்னபடியாலே நமக்கு சாதனத்திலே அன்பயம் கர்த்தவியம் நமக்கு இருக்கிறது, பலனை எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் பெருமாள் நினைச்சுட்டாரோ, இது எதுவுமே என்னிடத்துல இல்லை. இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். திருமங்கையாழ்வாருடைய நோத்த நோன்பிலேன், திருமங்கையாழ்வாருக்கு அமைந்திருக்கக்கூடிய நோற்ற நோன்பிலேன். ஆழ்வார் நோத்த நோன்பிலேன் என்கிற திருவாய்மொழியிலே வானமாமலையிலே தாம் சரணாகதி பண்ணுகிற போது தம்முடைய ஆக்கிஞ்சன்யம் முன்னாக பண்ணுகிறார். நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலிமுனி உண்ண விட்டு ஒன்னு மாத்தகிர்கின்றிலேன் அரவிநனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மலர் சிறீவர மங்கள நகரி என்று நோற்ற நோன்பிலேன்னு சொன்னார். உன்னை அடைவதற்குறுப்பாக என்னிடத்திலே கை முதல் எதுவுமே இல்லை அப்படின்னு திருமங்கையாழ்வார் தாம் காட்டி கொடுத்திருக்கிறாரே, அற்புதமான விஷயமாக. அதே விஷயத்தைத்தான் இந்த இடத்துல பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனே நான் என் ஆனாய் என் ஆனாய் என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன். என் யானையே என் யானையே என்ன சொல்றது தவிர வேற எனக்கு என்ன தெரியும்? கர்மயோகம் தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. என்னறிவன் ஏழையேன். அதுக்கு மேல அந்த எம்பெருமானை யானையாக வர்ணிக்கிறார். உலகமேத்தும் தென்னானாய் தெற்கத்தி யானை தெற்கே இருக்கக்கூடிய யானை திருமாவிரி ஜோலமலை யானை வடவானாய் வடக்கே இருக்கக்கூடிய யானை வடக்கு திக்கிலே திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய யானை குடபாலானாய் குணபால மதையானாய் குடபாலானாய் மேலை திக்கிலே ஒரு மதகத்தி படிந்தார் போலே அந்த எம்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறான். மேற்கு திக்கிலே ஒரு மதையானை படுத்துக் கொண்டிருக்கிறார் போலே திருவரங்கத்தெம்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு மேலே குணபால மதையானாய் கீழை திக்கிலே கீழை வீடு கீழை வீடுன்னு சொல்லப்படும்படியாக அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவர் ஒரு யானை. நாதமுனிகள் தாம் தமக்கு மன்னனாரிடத்திலே இருக்கக்கூடிய ஆசைக்கனுகுணமாக காட்டுமன்னார் கோவில் பெருமானை வீரநாராயண பெருமாளை இது கர்த்தமாக அனுசந்திப்பர்னு காட்டுகிறார்கள். அப்ப பார்க்கிற பொழுது தென்னானாய் அழகராகிற ஆனை வடவானாய் திருவேங்கடமுடையானாகிற ஆனை குடபாலானாய் திருவரங்கத்து யானை குணபால மதையானாய் திருக்கண்ணபுரத்து யானை. இந்த இடத்துல வியாக்கியானம் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. திருமங்கை மன்னன் கட்டி வைத்த திக்கஜங்கள் இருக்கும்படி ஆறால ஆனை கட்டி வாழ முடியும், ராஜாவால தானே. அதனால திருமங்கை ஆழ்வார்ல
திருமங்கை மன்னன் கட்டி வைத்த திக்கஜங்கள் இருக்கும்படி என்ன. ஆக அப்படி பார்க்கிற பொழுதோ இந்த இடத்துல வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாய் முதலானாயே நீ ரட்சகனானாய் நீ காரணபூதனானாய் நீ தகப்பனாகானாய்ன்றது ரொம்ப லட்சணமா இருக்கு. என்ன அனுகிரகிக்கவில்லையே என்ன தான் வருத்தப்பட்டு பாடியிருக்கக்கூடிய அற்புத பாசுரம் இது. முதல் பத்தினுடைய அர்த்தம் இந்த திருநெடுந்தாண்டகம் மூன்று பத்துக்களாக அமைந்திருக்கிறது. அதுல முதல் பத்து பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம்தான் ஒரு பத்து பாசுரம் ஒரு பத்துன்னு சொல்லப்படுது. மற்ற இடங்கள் எல்லாம் சம்பிரதாயத்துல பத்து பத்துன்னு சொல்லுவோமே ஆனால் பத்துன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நூறு பாட்டுக்கள் பத்து பதிகங்கள் பத்துன்னு. ஆனால் திருநெடுந்தாண்டகத்துக்கு மாத்திரம் முதல் பத்து பாட்டு தான், ரெண்டாம் பத்து ரெண்டாவது பத்து பாட்டு தான், மூணாம் பத்து மூணாவது பத்து பாட்டு தான். இப்ப ஒரு பத்தினுடைய அர்த்தத்தை ஒருவாறாக பார்த்தோம், அடுத்த ரெண்டு பத்துக்களுடைய அர்த்தம் சங்கிரகமாகவே விண்ணப்பம் பண்றேன். பட்டருடைய ஆச்சரியமான அனுபவம், அதாவது மைவண்ண நருங்குஞ்சி என்கிற 21வது பாசுர வியாக்கியானத்துல பட்டர் அபாரமான அர்த்தங்களை வர்ணித்திருக்கிறார். அதுல ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து மொத்தத்தையும் பொருந்து விட்டு விடலாம்படியா அமைந்திருக்கு. கீதாச்சாரியனான கண்ணன் பெருமான் தன்னை வழிபடக்கூடியவர்கள் ஆறார்ன்றத மூணு வகுப்பா பிரிக்கிறான். மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சா. சில அதிகாரிகள் என்னிடத்திலேயே மனதை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். மதேக சித்தாக என்ன ஒத்தனையே நினைத்து கொண்டிருக்க கூடியவர்கள். ஆக அதத்தான் பகவான் உருத்தனையே நினைத்தது வாழலாம் மடநெஞ்சமே வாழலாம் மடஞ்சமே என்ன எம்பெருமானையே நினைத்து மத்தொன்ன நினையாதவராக இந்த திருமங்கை ஆழ்வார் தாம் இருந்ததை முதல் பத்து பாட்டிலே தாமான தன்மையிலே காட்டினார். அடுத்த பத்து பாட்டு மத்கத பிராணாகா. இந்த திருமங்கை ஆழ்வார் தாம் சோலையிலே பூக்கையா என்று எழுந்த போது அந்த இடத்துல நாயகனான வயலாளி மணவாள பெருமாள் தான் வந்து சேர தனுகுணமாக ரெண்டு பேருக்கும் இயற்கை புணர்ச்சின்னு சொல்றது, கடகர் இல்லாமல் சேர்த்து வைப்பவர்கள் இல்லாமல் இவருடைய வைலட்சண்யத்தை பார்த்து எம்பெருமான் தானே வந்தான். அந்த எம்பெருமானுக்கு இவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் அடியாக ஒரு சம்ஸ்லேஷம் பிரவர்த்தமாயித்து சம்பந்தத்தை உணர்த்துவார் இல்லாமல் சுவாபாவிகமாகவே பகவத் கிருபையை பெற்றுவிட்டிருக்கக்கூடிய நிலை, ஆகவே இயற்கை புணர்ச்சின்னு காட்டப்படுறது. அதற்கனுகுணமாக ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டு இருக்கக்கூடிய நிலை, அதற்கு பிறகு சம்யோகா விப்ரயோகாந்தா என்று சொல்லும்படியான விஷயம், சம்யோகமானது சம்யோகா விப்ரயோகாந்தான்னு காட்டுகிறார்களே. சேர்த்தின்னு சொன்னால் பிரிவு என்னைக்கு இருக்குமே, பெருமான் பிரிந்து சென்று விட்டு இருக்கிறதில்லை. அப்போ அந்த பெண் பிள்ளை மோகித்து விழுந்து கிடக்கிறாள். அப்படி மோகித்து விழுந்து கிடக்கிற போது அதுதான் மத்கத பிராணாகா. அப்ப அந்த தாயார் பார்த்தா யோ என் குழந்தை இப்படி மோகிச்சிருக்காளே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற போது அங்க ஒரு கட்டு வச்சு போனா. கட்டு வச்சுன்னா குறி சொல்றவோ, நம்மாழ்வாருக்கு ஒரு கட்டு வச்சு கிடைச்சா பாவம், அவோ தேவதாந்தர கட்டு வச்சு அழ்வார் ஐயோ பாவம், தேவதாந்தர கட்டு வச்சு கிடைச்சா எதையோ சொல்லி வச்சா. ஆனால் திருமங்கை ஆழ்வார் பெற்ற கட்டு வச்சு ஆச்சரியமான விஷயம், சிறிய திருமடல்லையோ இந்த கட்டு வச்சு வர, கட்டு வச்சு கட்டேறி சீரார் சுலகில் சிலநில் பிடித்தெறியா வேறா விதிர்வீரா மேய்ச்சிலா கைமோவா வேறாயிரம் உடையானன்னாள் என்று சொல்லும்படியானது. அப்ப பார்க்கிற பொழுது இந்த கட்டு வீச்சிய அழைத்து குறி கேட்கிறார்கள். பற்றொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவபேனாள் பயனிடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போது என் குடங்கால் இருக்கவில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கு மணிவண்டு முருளும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டு வீச்சி சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. இதுக்குள்ள என்ன பண்ணானா இந்த பொண்ணு மயக்கமா உழுந்துட்டா, ஐயோ பரகால நாயகி மயக்கமா உழுந்துட்டாளாமே அந்த பொண்ணு கீழ உழுந்துருக்காளாமே என்ன. இந்த தாயாருடைய தோழிகள்லாம் இருப்பாள் ஐயோ, தாயாருடைய நண்பிகள் ஃப்ரெண்ட்ஸ், அவள்லாம் நேரம் வந்தா உன் பொண்ணுக்கு என்னமோ உடம்பு சரியில்லையாமே என்னன்னு தெரியலையே அப்படின்ற போதுதான் கட்டு வச்சு அழைக்கிறா. கட்டு வச்சு சொன்னா கடல் வண்ணர் இது செய்தார், இந்த பெண் பிள்ளைக்கு வந்து இருக்கிற நோய் சீராயின தெய்வன் நன்னோய், இது ரொம்ப நல்ல நோய், இந்த நோயை கூலி கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நோய், ஆகவே இந்த நோய்க்கு காரணமே பகவான் தான், கடல் வண்ணர் இது செய்தார்
காப்பாறாரே. பெருமாளால வந்த நோய்னா பெருமாள் தான் காப்பாத்தனமே ஒழிய வேற ஆறு காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு அந்த பெண்ணனுடைய நிலையை சொல்றா. அதுக்கு மேல அந்த பெண் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாறாரே பற்றொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவ பேணாள் பதினெடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளார் என் குடங்கால் இருக்ககிள்ளார் என்னெல்லாம் சொல்லும்படியா நிலையிலே கொஞ்சம் அவளுக்கு உணர்த்தி ஏற்பட்டது. அப்போ கூப்பிட ஆரம்பிக்கிறாள் நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி வன்பார்பும் வயலாளி மைந்தா அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறையின் பீழடங்கா பெண்ணை பெற்றேன். இப்படி ஒரு பெண்ணு மறந்துருக்கே இப்படி பெருமாள் பெருமாள்னா பைத்தியமாக சொன்னா கேட்க மாட்டேன்றதே இந்த பெண்பிள்ளை என்னுடைய பாவம் என்னுடைய பாவம் என்ன தன்னுடைய பாவத்தை சொல்லுகிறாள். கொஞ்சம் உணர்த்தி ஏற்பட்டது அந்த பெண்பிள்ளை கூப்பிட ஆரம்பிக்கிறாளாம் அவளுடைய கிளேசத்தை சொல்றாள் ஊராருக்கு கூப்பிட்ட சொல்லுகிறாள் அதற்கனுகுணமாக சொரூபானியை சொல்றாள் எனக்கு சொல்றதை கேட்காதவாளா இருக்கான்னு சொல்றா என்னுடைய பாவம்னு சொல்றா எல்லாத்தையும் சொல்லி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலை. இப்படி இந்த பெண்பிள்ளை துக்கப்படுறாளே இப்படி இருக்கிற போது இவளுக்கு திருநாமத்தை சொல்லி நாம ஏதாவது பண்ணுவோமோ திருநாமத்தை சொல்லி பண்ணுவோமோன்னா இந்த தாயார் சொல்ல மாட்டா. இந்த பெண்ணு ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தா அந்த கிளியை கொண்டு போய் முன்னால நிக்க வச்சா இந்த பெண் பிள்ளை துக்கப்படுறாளேன்னு கிளி பாவம் மூஞ்சி இப்படி தொங்க போட்டுருந்தது. அது தான் சந்தோஷமாவே இல்லை. ரெண்டாவது அதுங்கிட்ட திருநாமம் சொல்லுமாக்கோன்னு பார்த்தா சொல்ல மாட்டேன்னு எடுத்து ஏன்னா எனக்கு ஆச்சாரியன் திருமங்கை ஆழ்வார் எனக்கு ஆச்சாரியம் இந்த பரகார நாயகி அவர் எடுத்து சொல்லலைன்னா நான் எப்படி சொல்ல முடியும் அவர் தொடங்கினாத்தான் நான் பாசுரம் சொல்ல முடியுமே ஒழிய சன்னதியில தொடக்கக்காரர் தொடங்காமல் மத்தவா பாசுரம் சொல்ல முடியுமா. எனக்கு தொடக்கக்காரர்னா திருமங்கையாழ்வார் தான் இவர் ஆதி கிரகணம் பண்ணினால்தான் நான் சொல்லுவேன். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தமே இருந்தாலும் கூட அவருடைய நியமனம் இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் அதைத்தான் இந்த கிளி பண்ணுகிறது. அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக அந்த கிளியினிடத்திலே அந்த கிளிக்கு வார்த்தையை சொல்றா சொல்லெடுத்து தங்கிளியை சொல்லே என்ன கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் காமறு பூங்கச்சி உரகத்தாய் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் வெக்காவில் துயிலமர்த்த வேந்தே மல்லடர்த்து மல்லரை என்றட்டார் மாகுண்ட கைத்தலத்தன் மைந்தா சொல்லெடுத்து தன் கிளியை தன்னுடைய கிளியை சொல்லே 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 சொல்லு சொல்லு என்ன ஆதி கிரகணம் பண்ணி கொடுத்தாள். ஆகவே திருநாமமானது சாத்விக்கும் தசையாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆக அதுக்கு மேலே திருநாம சாத்மிய சந்தேகம் அடுத்த பாசுரத்திலே காட்டக்கூடிய விஷயம் முளைக்கதிரை குறுங்குடியுள் அதாவது முதல்ல திருநாமம் சாத்மிக்காத தசைன்னு காட்டுறார் அடுத்ததாக சாத்மிக்கும்ன்ற சந்தேக தசை அடுத்ததாக சாத்மித்த தசைன்னு மூணு பாசுரம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிளியானது இவர் சொல்லி கொடுத்த பிரகாரமே பாசுரத்தை சொல்லித்தான் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்த பால் முதலா இந்த இதெல்லாம் தாயார் சொல்றா வெளியில அப்பா நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமே அந்தணனை அந்தணரம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு உடனே தன்னுடைய தான் வளர்த்த கிளிய தானே வணங்கடா புத்திரர்களாகவுமாம் சிஷ்யர்களாகவுமாம் பகவத் சம்பந்தமுடைய யாரே கௌரவ்யர் என்கிறது. பகவத் சம்பந்தம் திருநாமன் சொல்ற குழந்தைய பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்னல்லால் பேசலாமேன்னு மேல சொல்லியிருக்காளையோ அதே மாதிரியாக இந்த இடத்திலேயும் கூட கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன்னண்ண பெறுவரே அதற்கனுகுணமாக வளர்த்ததனால் பயன் பெற்றேன். கிளியே உன்னை வளர்த்ததுனால எனக்கு பிரயோஜனம் சித்திச்சுடுத்து நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல பகவன் நாமத்தை சொல்லி எனக்கு ஆஸ்வாசப்படுத்தினாயே என்ன வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. அடுத்தபடியாக இவளே அந்த கிளி பாட்டு பாட்டை கேட்டு தான் விடற்றிலேற்றி பாடினாள் பங்கைய கண்ணானை பாடா. இது திருப்பாவ 14வது பாசுரத்துல
ஒரு திருமாளிகை வாசல்ல பேசினார். அடுத்த திருமாளிகையில் இருக்கிறவளுக்கு இது கேட்டது. உடனே தான் வீணையிலே ஏறிட்டு பாடுகிறார் போலே பாடினாளே. அதே மாதிரியாக கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேயே களிரென்னும், கடல் கடந்த கனியே என்னும், அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி, அணியெழுந்தோர் நின்று வந்த அம்மா என்னும், சொல்லுயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி தூமுருவல் நகைரியே தோந்தனுக்கு, மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே, மென்கிளி போல் மிக மிழத்தும் தன் கிளியப் போலவே இவளும் கூட நன்றாக அப்படி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் பார்த்தா வேணையை தாங்கிட்டு இருந்தா அது காந்தனான வயலாளி மணவாளன்னு நினைச்சுண்டா, இல்லை இல்லை இது வீணதானே இது வீணதானேன்னு தோணித்து அதனால துக்கம் அதிகமாயிற்று. எப்படி மோதிரத்தை கண்ட சீதா பிராட்டியானவள் ராமனாகவே நினைத்து கொண்டு அதன் ஆலிங்கனம் பண்ணிடா, பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து, கொஞ்ச நாள் கழிச்சு அது மோதிரம்தான்னு தெரிஞ்சது, ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே அப்படின்னு கதறினாளோ, அதே மாதிரியாக இந்த இடத்திலேயும் கூட இந்த பெண் பிள்ளை கண்ணுமே தின்னு வந்த காளாய், கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே, மன்னமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய், பட திருவேங்கடம் மேயமைந்தா, வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே, விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாய், துண்ணுகுழல் கருநிறத்தன் துணையே என்ன, துணமுலமேல் துளிசோரச் சோர்கின்னாளே அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தபடியாக இந்த பெண் பிள்ளை கிளிய வைத்து பார்த்தோம், வீணையை கொடுத்து பார்த்தோம், இவ அடங்கிறதா தெரியல, இவளுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணி இவளுடைய ஆசையை குறைப்போம், நம்முடைய பிரபன்ன சந்தானத்து மரியாதையை காப்பாற்ற வேண்டும்னு தாயார் பார்க்கிறா. அதனால நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, ஆங்கே தங்காலும் தன் குடந்த நகரும் பாடி, ஆக திருத்தன்கால் பாடுறா, திருக்குடந்த பாடுறா, திருக்கோவலூர் பாடுறா, ஆடுறா, இதெல்லாம் அதிப்பிரவிருத்தி நாம பண்ணவே கூடாது, இப்படி துடிக்கலாமா, அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு துடிக்கிறது தப்பு, நம்முடைய பிரபன்ன சந்தானத்துக்கு இது தகுமோ என்ன கேட்க உடனே பண்ணாளா, நரையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே, ஐயோ திருநறையூர் விட்டு போச்சே என் அதையும் பாடத் தொடங்கி விட்டிருக்க கூடியவள், ஆகவே இப்படிப்பட்டவளை மீட்க முடியாது என்னும்படியான நிலை. அதனால யார் யார் கேட்க வந்தார்களோ அவளுக்கெல்லாம் சொல்லும்படியான வார்த்தை, கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும், கைத்தலவும் அடியணியும் கமல வண்ணம், பார்வண்ண வடமங்க பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன், ஏர்வண்ண வெண் பேதை என் சொல் கேளாய், என் வார்த்தையை எம் ஒண்ணு கேட்க மாட்டேன்றான், எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு சொல்றா, நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன்னு சொன்னான். இப்படித்தான் இருப்பார்கள் பகவானிடத்துல காதல் வசப்பட்டவர்கள். இதுவன்னோ நிறவழிந்தார் நிற்குமாறே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ மீதி பேரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான், உன்னே அம்மா உன் பொண்ணுக்கு அவன் வேற ஈடுபாடு இருக்கிறான், அவனுக்கு பத்தினிமார்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னே எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டனே, அப்படியும் கூட அதுவே காரணமாக ஈடுபட்டு இருக்கிறாள் என்று சொல்ற வார்த்தை தான் அடுத்த பாசுரமாக முத்தாரா வனமுலையாள் பாவை என்னும்படியான அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில என்ன பண்றான்னா, தாயாருக்கே பரம சந்தோஷம், என்னுடைய பெண் பிள்ளை இவ்வளவு ஈடுபாட்டோடு கூடியிருக்கிறாள், இத்தனை உறுதிப்பாட்டோடு கூடியிருக்கிறாள், இத்தனை துடிப்போடு கூடியிருக்கிறாள் என்று தாயார் சந்தோஷம். மீதி பேரெல்லாம் பார்த்து, என் பொண்ணை போலதான் உன் பொண்கள் இருக்காளா, உருவத்தாள் என் மகள், உன் பொண்ணு மகுதே அப்படின்னு பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணமன் மேல் பெருந்தவத்திலிருந்து அல்லால் பேசலாமே என்ன அப்படி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, இப்படிப்பட்டவளை பெருந்தவத்தல்னு தான் பேசணும், இது மத்கத பிராணாக, இதுக்கு மேலதான் கீதாச்சாரியனுடைய அடுத்த வார்த்தை அமைந்திருக்கிறது, போதையந்த பரஸ்பரம், இந்த அடியவர்கள் இருக்கிறார்களே பகவானுக்கு அடியவர்கள் தங்களுக்கு தெரிந்த அர்த்தங்களை மத்தையோருக்கு சொல்லுவார்கள், மத்தையோர்களிடமிருந்து அவர்களுக்கு தெரிந்த அர்த்தங்களை கேட்டுக்கொள்ளுவார்கள், பகவத் கல்யாண குணானுபவத்தையும் தத்துவானுபவத்தையும் இப்படியே பண்ணுவார்கள். அந்த மாதிரி பண்ணுவதாக மைவண்ண நெருங்குஞ்சி தொடங்கி பத்து பாசுரங்களிலே தோழியோடு நடந்ததை பேசும்படியான பாசுரமாக அமைந்திருக்கிறது. அந்த வயலாளி மணவாள பெருமாள் தான் வந்தார் வேட்டை ஆடுவதற்கென்ன, அந்த சமயத்துல பூ கொய்வதற்கென்ன இந்த பெண் பிள்ளை போனாள், சுத்தி இருந்த தோழிமார்கள் தள்ளி எங்கேயோ போய்விட்டார்கள். அப்பொழுது ரெண்டு பேருக்கும் காதல் பரவசப்பட்டிருக்கக்கூடிய நிலை சம்சலேஷம் பிரவர்த்தமாயிற்று. அப்போ பெரிய திருவடி நாயனார் வந்தார்,
அழைச்சிட்டு ஓடி போயிட்டார். அந்த எம்பெருமானை அழைத்து கொண்டு சென்று விட்டு இருக்கிற நிலை. அப்போ இவள் துக்கப்பட்டு கொண்டு நிற்கிறாள். தோழிமார்கள்லாம் வரா, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க கேள் அந்த விருத்த கீர்த்தனம் பண்ணுவது அவனுடைய அழக வர்ணிக்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழா. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த பாசுரத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அத்தனை பெரிய சாஸ்திர அர்த்தங்களை எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவரை நாம் தேவரன் அஞ்சினோமே. வந்து நின்னா, பக்கத்துல இருந்தா, அவனை வந்து நின்ன போது அவன் தேவன் நின்று நான் பிடிகூடாமல் பேசிட்டிருந்தேன், பேசவே இல்லை, முகத்தை திருப்பி கொண்டிருந்தேன். உடனே பார்த்தான் அவன் எப்படி என்னை வசப்படுத்துவதுன்னு தெரியாமல் பாட்டு பாட ஆரம்பிச்சான். கிருஷ்ணாவதாரத்துல வேணுகானம் பண்ணினான். கோபிகள்லாம் வந்து அவனிடத்துல வந்து சேர்ந்தார்கள் இல்லையோ, அந்த மாதிரி நான் வந்த போது நானும் கூட அவனிடத்திலே பாட்டை கேட்டு போய் விடுவேன் என்று நினைத்து நைவளம் ஒன்றாராயா, நைவளத்தை பாடினான். நைவளம் என்னும்படியான, நட்டபாஷை என்னும்படியான பண்ணை அவன் பாடியிருக்கக்கூடிய நிலை. அப்ப என்ன பார்த்தான், நான் அவன் பக்கமே திரும்பல, உடனே வெக்கமாகிவிட்டது. நாணினார் போலிலேயே நயங்கள் பின்னும் வேற என்னென்னமோ சேட்டிதங்கள் பண்ணா. உடனே இசைவளவில் என் மனமும் கண்ணுமோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைந்து விட்டது. திருப்பரிவட்டம் மாறாடி விட்டது. கைவளை இல்ல, மேகலை இல்ல, அவனுடைய திருப்பரிவட்டம் எனக்கு வந்துடுத்து, என்னுடைய கைவளை என்னுடைய வஸ்திரம் அவனுக்கு போய்விடுத்து. இப்படி ஒரு சம்சேஷம் பிரவர்த்தமாயித்து. கண்டேன் கடமகர குழையிரண்டும் நான்கு தோளும். அப்ப கேட்டேன், உங்க ஊர் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். உடனே என்ன சொன்னன்னா, இதான் எழிலாளி, இதான் எழிலாளின்னு என்னுடைய பாதத்தை காட்டினா. இப்படி சேர்ந்து அவன் என்னோட கூட கலந்து பரிமாறினவன் இப்போ பிரிந்து போய் விட்டு இருக்கிறான். ஏன் நீ போகாதேன்னு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொன்ன போது, போகாதேன்னு சொன்ன போதும் கூட புள்ளூரும் கல்வாணி போகேல் என்பன். என்னாலும் அது நமக்கு ஒரு புலவிதானே. நான் போகாதேன்னு சொன்னேன், ஆனால் பெரிய திருவடி நாயனார் வந்து நாழியாச்சு போனோம், நாழியாச்சு போனோம், இதுக்கு மேல நீர் போய் இங்கெல்லாம் இருக்கிறதாவது, பரமபதத்துல இருக்கிற நீர் இந்த பிராகிருத மண்டலத்துல இருக்கலாமா அப்படின்னு அழைத்து கொண்டு போய் விட்டார். அப்போ இந்த இடத்துல நீ கருடனை நியமிக்க வேண்டியதுதானே, கருடன் உனக்கு அடியவன் தானே, என்ன எப்ப நீ அவனுக்கு பத்தினி ஸ்தானியே ஆகிவிட்டாயோ, கருடனை நியமிக்க வேண்டியதுதானே கேட்டா. கருடன் ஒத்தம் வந்திருந்தா பரவாயில்ல, பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழான்னு அத்தனை பேரும் வந்துட்டா, அவனை சுத்தி நின்னுட்டா, என்னால ஒரு வார்த்தை சொல்ல முடியல அப்படின்னு இருகையில் சங்கு இவனில்லா இல்லே பாவம் என்னும்படியான அந்த பாசுரத்திலே காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம். அதுக்கு மேல அந்த எம்பெருமான் என்ன பண்ணா தெரியுமா, தனக்கு இருக்கிறதெல்லாம் காட்டிட்டு என்றதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். மின்னிலங்கு திருவுருவும் பெரியதோளும் கரிமனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என்னால் மின் நிறைவு மின் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயமா அமைந்திருக்கிறது. இதுக்கு மேல தோழியும் கேள்வி கேட்கல, திருமங்கையாழ்வாரும் பதில் சொல்ல முடியல. உடனே அங்க இருக்கிற வண்ட தூது விட்டுறார். வண்டே நீ போ, அந்த பெருமாள் போயிட்டு இருப்பார், திருவரங்கத்துக்கு பொன்னரன் செருந்தி பொழிலின் உடையன்னு திருவரங்கம் தானே போனார், அப்போ திருவரங்கம் போய் சேர்ந்திருக்க மாட்டார், போற வழியில தேரெழுந்தூர்னு தான் இருப்பார், நீ போன்னு அந்த வண்ட தூது விடுகிறார். தூது விட்டும் அந்த வந்து திரும்பி வரல, அவனும் வரல. அடுத்தபடியாக ஒரு நாரை இருந்தது, அந்த நாரைய நீ போ, இப்ப அவன் திருக்கண்ணபுரத்துல இருப்பான், அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் தூது சொல்லு அப்படின்னு திருக்கண்ணபுரத்துக்கு அனுப்பினார். அதுவும் வரல. அதற்கு மேற்பட அந்த பெருமாள் வரலையேன்னு ஊடல் ரசம் அனுபவிக்கிறாய். தென்னிலங்கு அரண் சிதறிய உணன் மாள சென்னுலக முன்னினையும் திரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாளவூர்ந்து வளரிருவை மாகளி வரையுருவின் மாகளித்தை தோழி எந்தன் பொன்னிலங்கு முலைக்குவட்டில் பூட்டி கொண்டு போகாம வல்லேனாய் புலவி எய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்தின்ப மீத எப்பொழுதும் நினைந்து ஊருகி இருப்பன் நானே, நான் மடியப் போகிறேன் என்று அப்படி ஊடல் ரசம் தலையெடுத்து அதற்கெடுத்த பாசுரம் அன்னையா அன்னாயர் குலமகளுக்கு பரம பக்தி மேலாக ஆழ்வாருக்கு தலையெடுத்து அந்த ஆர்த்தியானது அபாரமாக இருக்க கடைசியில 30வது பாசுரத்துல வேலெடுக்க சக்தராகையாலும் மின்னுமா மழைதவளும் மேகவண்ணா சந்தோஷப்படுறார். அன்னமாய் அருமறை வெளிப்படுத்த அம்மானை மின்னுமா மழதவழும் மேகவண்ணாவென்று மண்ணுமா மணிமாட மங்கவேந்தன் மானவேல் கற்பரகாலன் கலியன் சொன்னார். விண்ணவரதம் பெருமானே தேவர்களுக்கெல்லாம்
அதிபதியாக அமைந்திருக்கக்கூடியவனே ஆழ்வார் தாம் காட்டி இருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. தாம் அயர் வரும் அமரர்கள் அதிபதி என்று சரம பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்திலே தேவப்பெருமாள் சொன்னார். தம்முடைய சரம பிரபந்தத்தினுடைய முடிவிலே திருமங்கையாழ்வார் தாம் தேவப்பெருமாளை விண்ணவர்தன் பெருமானே அருளாய் என்ன அன்னமாய் முனிவர் முனிவரோடு அமரரேத்த அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்தான். அந்த எம்பெருமான் ஹம்சாவதாரம் பண்ணி வேதத்தை தான் தெரிவித்தானே. அந்த எம்பெருமானை பார்த்து மேகவண்ணா மேகவண்ணான்னு சொல்லி தெரிவித்திருக்கக்கூடியவர் மேலெடுக்க சக்தராயிருந்தார்னா பலன் பெற்றார். இத்தனைக்கு அப்புறம் பெருமான் தன்னுடைய அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுத்தான். அந்த அனுபவத்தை தெரிந்த பாசுரங்கள் இருக்கின்றனவே, அந்த பாசுரத்தை யார் யார் கற்கிறார்களோ அம்மான் தன்னை மானவேல் பிரகாலன் கலியன் சொன்ன பந்திய நூல் தமிழ்மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார். ஆக அனாதிகாலமாக இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் கழித்து கொண்டு பகவத் பிராப்தியை பெறுவர்கள் என்ன அற்புதமான அர்த்தத்தை இந்த திவ்ய கிரந்தத்துல காட்டுறார். ஆக ஆறு திவ்ய கிரந்தங்களுக்குள்ளே அற்புதமான பற்பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருமங்கையாழ்வார் காட்டியிருக்கிறார். அதுதான் இந்த கலியனொலி மாலை 16 உபன்யாசங்கள்லே ஓரளவு திருமங்கையாழ்வார்னா என்ன, அவருடைய அனுபவம் எப்படி, அவர் எத்தனை திவ்ய கிரந்தங்கள் அனுகிரகித்திருக்கிறார், ஒவ்வொரு திவ்ய கிரந்தத்தினுடைய தாத்பரியாம்சம் என்ன, எப்படி அவர் அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டு இருந்தார், நாயிகா பாவ பாசுரங்கள்னா என்ன, தோழிப்பா தலைவி பாசுரம்னா என்ன, தோழிப்பாசுரம் என்னவா அமைந்திருக்கு, இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தருளி இருக்கக்கூடியவர் சாதுர்மாச சங்கல்பத்தினுடைய நிகழ்ச்சி என்கிற ஒரு வியாஜத்தாலே நமக்கெல்லாம் பகவத் அனுபவம் பண்ணி வைக்க வேண்டும், பகவத் விஷய ஞானத்தை உண்டு பண்ண வேண்டும், திருமங்கையாழ்வார பத்தின ஞானமானது அமைய வேண்டும் என்கிற விசாலமான ஹிருதயத்தோட காரே கருணை ராமானுசா இக்கடலகத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை என்னும்படியாக அந்த ராமானுசனுயத்த காருண்யத்தோட நமக்கு பிரத்யட்சமாக நடமாடும் ராமானுசராக எழுத்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி இத்தனை காரியத்தையும் தான் நிர்வகித்துக் கொண்டு வரும்படியான அற்புதமான நிலை அந்த சுவாமி திருவடி தாமரைகளுக்கு தலையல்லால் கைமாறிலேன் என்னும்படியான இந்த விஷயத்தை விண்ணப்பம் பண்ணி கொண்டு இந்த பூர்த்தி தினம் இது கலியனொலி மாலையினுடைய பூர்த்தி அடையக்கூடிய தினமாக அமைந்திருக்கக்கூடிய இதுல சககாரம் பண்ணினவர்கள் பல பேர் சர்க்காரம் பண்ணியிருக்கிறார்கள். ஏனென்றால் பல பேரும் ஒவ்வொரு நாள் உபன்யாசத்துக்கும் நான் வழங்குகிறேன் நான் வழங்குகிறேன் என்ன வழங்கியவர்களாக வந்திருக்கிறார்கள். அதற்கு மேற்பட பல பேர் எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்கள் ஆசையோடு இந்த உபன்யாசங்கள் அனைத்தையும் தாங்கள் கேட்டிருக்கக்கூடிய நிலை. அதற்கு மேற்பட இதற்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக பழுது வராமல் அவ்வப்பொழுது சிறு பழுது இருந்தாலும் கூட அதனை நன்கு பார்த்து கொண்டு சரியாக நடக்கும்படியாக செய்தவர்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான ஸ்ரீனிவாச ராஜன் சுவாமி என்ன, அதற்கு மேற்பட ஸ்ரீ உவே ரங்கநாதன் சுவாமி என்ன, ஸ்ரீமான் கலியன் என்ன, இவர்களெல்லாம் இவர்களையெல்லாம் தாம் நடத்தி கொண்டு பின்னாலேயே இருக்கக்கூடியவர் தன்மை வெளிக்காட்டி கொள்ளாமலேயே இருக்கக்கூடியவர் ஸ்ரீகாரியம் சுவாமி நம்ம ரங்கன் மாமான்னு சொல்லுவோம் ரங்கண்ணான்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ரங்க அதாவது ரங்கராஜன் சுவாமியாக அமைந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீகாரியம் சுவாமி. அவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான ஐஷாமி ரங்கராஜயங்கார் சுவாமி அவர் என்ன அற்புதமாக இவற்றை நிர்வகித்து கொண்டு வருகிறார். இவர்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் தலையல்லால் கைமாறிலேன் என்று திருவடித்தாமரிகளை தண்டன் சமர்ப்பித்து மீண்டும் 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 ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளை பற்றி கொண்டு தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இத்தனை போது ஒரு அற்புதமான உபன்யாசத்தை கேட்டோம். அது ஒரு சதர்த்தங்களுடைய வருஷாதாரமாய் இருந்தது. சுவாமியுடைய உபன்யாசத்தை பத்தி பேசுறதுக்கு அடியனுக்கு யோக்கியத்தை இல்லை. இருந்தாலும்
கர்த்தவ்யமா அடியேன் இத நிறைவேற்றுறேன், அடியேன் சிறிய ஞானத்தன் அதை முதல்ல சொல்லுன்ற, எனக்கு ஒன்றும் யோக்கியத்தை இல்லை. சுவாமி இந்த திருநெடுந்தாண்டகம் அப்படின்ற இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான அவதாரிகை, பெரிய வாச்சாம்பிள்ளை அருளி செய்த அவதாரிகையை வச்சு இந்த திவ்ய கிரந்தமானது எப்படி அவதரிச்சது அப்படின்றத ரொம்ப அற்புதமா காட்டி கொடுத்தார். அதாவது வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் அப்படிதானே சொல்றது, அப்படி அந்த நாராயணா அப்படின்ற மந்திரத்தை பெத்த ஆழ்வார் அங்க தொடங்கி அந்த திருவெட்டு எழுத்து அந்த திரு அஷ்டாட்சர மந்திரத்துல நிஷ்டராயிருந்து அந்த அஷ்டாட்சர மந்திரத்துல சொல்லப்படுற எல்லை நிலமான அர்ச்சாவதாரம் என்ன, பாகவத சேஷத்துவம் என்ன, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் தாம் அனுபவிச்ச விஷயம், அதாவது பெரிய திருமொழி அப்படின்னு சொல்லப்படுறது, அதுக்கு மேல அவருக்கு அபினிவேசம் தோற்றும்படி அவள் பாடின விஷயம் திருக்குறுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லப்படுறது, அந்த அபினிவேசத்துக்கு சேர அவர் பண்ணின சரணாகதியானது திருவழுகூத்திருக்கை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்துல சொல்லப்படுறது, அவர் அப்படி சரணாகதி பண்ண போதும் பெருமாள் வரவில்லை அப்படின்னு சொல்றச்சே ஆழ்வாருக்கு உண்டான கோபம், அதனால பெருமாளுடைய வைபவத்தெல்லாம் அழிச்சுடுற, கண்ணனுடைய வைபவத்தெல்லாம் அழிச்சுடுற அப்படின்னு ஆரம்பிச்சது சிறிய திருமடல். அதுக்கு மேல பெருமாளுடைய அந்த குணங்களுக்கு எல்லை நிலமானது அர்ச்சாவதாரத்துல தானே, அந்த அர்ச்சை இருக்கவேதானே இந்த இந்த கிருஷ்ண வைபவத்தை அந்த அழிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சுனைக்கேடனா பெருமாள் இருந்தது, அதனால அந்த அர்ச்சாவதார வைபவத்தையும் அழிச்சுடுற அப்படின்னு பெரிய திருமடல் பாடவே இந்த ஜகத்து அனீஸ்வரமாக போயிடுறதே அப்படி கூடாது அப்படின்றதுக்காக இவரும் தாரும் ஜகத்தும் உழவாம்படி பண்ணின இந்த திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம், அந்த திருநெடுந்தாண்டகத்தை அந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு இது அவதாரமா இருந்தது அப்படின்றத ரொம்ப அற்புதமா காட்டி கொடுத்தார். இதுக்கு மேல ஒவ்வொரு பாசுரத்தையும் இந்த திருநெடுந்தாண்டகத்துல இருக்கிற 30 பாசுரத்திலையும் ஒரு பாசுரத்தையும் விடாம எல்லா பாசுரங்களுக்கும் சங்கிரகமா அற்புதமா அர்த்தத்தை காட்டி கொடுத்தார் சுவாமி. அதாவது தேகாத்மா அபிமான நிவிருத்தியில ஆரம்பிச்சு பெருமாள் தன்னுக்கு பகவத் பிராப்தி பர்யந்தமா தன்னை பிராபிக்கிற பர்யந்தமா பெருமாள் பண்ற உபகார பரம்பரை அதெல்லாம் காட்டி கொடுக்கறது முதல் பாசுரம். அதுக்கு மேல திரிமூர்த்தி சாமியத்துல சாமியவாதத்தை போக்கி பெருமாளே பரதத்துவம் அப்படி ஸ்தாபித்து கொடுக்கிற விஷயமானது இரண்டாவது பாசுரம். பெருமாள் காட்டவே இவர் கண்ட போக்கியத்தை, பெருமாளுடைய அற்புதமான திருமேனி அழகு சௌந்தர்யம் அதை அனுபவிச்சது மூணாவது பாசுரம். அதுக்கு மேல பெருமாள் வேதாந்த வேத்தியன், அப்படிப்பட்ட வேதாந்த வேத்தியனை அனுபவிக்கிறதுக்கு தொடங்கினது நாலாவது பாசுரம். அதாவது மத்தவாள் தனக்கு உஷா துணையா மத்தவாள் இல்லைன்ற காலத்திலயும் தன்னுடைய நெஞ்சையை கொண்டே பெருமாள் அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சது நாலாவது பாசுரம். அப்படிப்பட்ட அனுபவத்துல முதல் முறையாக அனுபவிச்சது திரிவிக்ரமாவதாரத்தை, அந்த அந்த சீல குணத்தை அனுபவிச்சார். அந்த எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடி சாத்தினமை அதை அனுபவிச்சார் அப்படின்றத ஒரு அற்புதமான ஐதிஹியத்தை வேற கொண்டு சுவாமி அதை விளக்கினார். அதாவது ஊமைக்கு எம்பெருமானார் பண்ணின அனுகிரகமான அந்த ஐதிஹியத்தை கொண்டு விளக்கினார். அதுக்கு மேல அப்படிப்பட்ட திரிவிக்ரமன் எங்கே சேவை சாதிக்கிறான்னா திருக்கோவலூர்ல தான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு பெருமாள் காட்டி கொடுக்கவே அந்த திருக்கோவலூருக்கு ரெண்டு பாசுரங்களை இட்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதுக்கு மேல இது திருக்கோவலூர் இல்லையே, அப்போ இங்க இருக்கிற பெருமாளுடைய இந்த திவ்ய குணங்கள் இந்த கல்யாண குணங்கள் எங்கெல்லாம் தோத்துறதோ அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் எல்லாம் கொண்டு பாடணும்னு ஆரம்பிச்சது அது அடுத்த பாசுரமா இருக்கிறதுன்னு காட்டி கொடுத்தார். அப்புறம் இந்த பெருமாள் இப்படி இருந்தாலும் நான் ஏன் அனுபவிக்க முடியல, என்னுடைய பாவம் தானே மத்பாபமே பாத்திர நிமித்தமாசீத் அப்படின்னு சொன்னது ஒன்பதாவது பாசுரம். அதுக்கு மேல ஒருவேளை பெருமாள் என் பக்கத்துல சாதனம் இருக்குன்றதுனால வரலையோ, அதனால என் பக்கத்துல சாதனம் இல்லைன்னு ஆக்கிஞ்சனத்தை காட்டி கொடுத்தது பத்தாவது பாசுரம்ன்ற பர்யந்தமாக தானான தன்மையில தான் அந்த விஷயத்தெல்லாம் காட்டி கொடுத்தார் முதல் பத்துல. அதாவது ரெண்டாவது பத்துல தாயாருடைய பாசுரங்களா தன்னுடைய மகள் எப்படியெல்லாம் பாடுபட்டா அப்படின்றத காட்டி கொடுக்கிறார். அடுத்து மூணாவது பத்துல இந்த அதாவது மகள் அந்த நாயக்கியாக மாறி அந்த நாயக்கி பாவத்துல தன் தோழியோட தான் பேசினது, அதாவது இந்த பகவானோட நான் சேர்ந்தது பகவானோட பிரிந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் தோழியோட பகிர்ந்தது, அதாவது இதையே மைவண்ணன் அருங்குச்சி அப்படின்ற பாசுரத்துடைய வியாக்கியான அவதாரிக்கையில காட்டினா அந்த விஷயம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம்ன்ற மூணு விஷயங்களை வச்சு அற்புதமா மூணு பத்தியும் இருக்கிற காலாகவாசத்திலேயே சாரதமமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான ஸ்ரீ காளியூர் தேவராஜன் சுவாமிக்கு தலையெல்லால் கைமாறிலோம்னு தெரிவிக்கிறேன்.
இப்படிப்பட்ட உபன்யாசத்தை வழங்கியவர் ஸ்ரீமடத்தினுடைய ஒரு சிஷ்யர், ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர். இந்த ஸ்ரீமடத்துல நடக்கிற ஒவ்வொரு உற்சவத்துக்கும் உறுதுணையா இருந்து கொண்டு இங்க கைங்கரியங்களை பல கைங்கரியங்களை பண்ணக்கூடியவர். அவர் தம்முடைய பேரை வெளிப்படுத்த கூடாதுன்னு நிர்பந்தமா சொல்லியிருக்கிறபடியால இன்னைக்கும் அந்த பேரை நாம வெளிப்படுத்தல. அப்படிப்பட்ட சிஷ்யர் அவருடைய கைங்கரியம் மேன்மேலும் விருத்தியாகணும், அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எம்பெருமானுடையவும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடையவும் விசேஷித்து ஜீயர் சுவாமியுடையவும் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையோட அந்த மங்களாசாசனத்தை தெரிவிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது கடந்த 16 நாட்களாக நாம பார்த்திருக்கோம். கலியன் ஒலிமாலை அப்படின்ற இந்த அற்புதமான ஒரு உபன்யாச மாளிகையை கடந்த 16 நாட்களாக நாம பார்த்திருக்கோம். இது எதனால வந்தது, இந்த உபன்யாச மாளிகை எதனால வந்தது அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், இந்த மகாமாரி இந்த இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துல நாம எல்லாம் திவ்ய தேசங்களுக்கு போய் எம்பெருமான சேவிக்க முடியாதுன்ற குறை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்படி இருக்கிறச்ச எல்லாருக்கும் இந்த திவ்ய தேச அனுபவங்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விசாலமான ஹிருதயத்தோட ஸ்ரீ ஜீயர் சுவாமி, வர்த்தமான ஸ்ரீ ஜீயர் சுவாமி நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி இந்த கலியனொலி மாலையை தொடங்கினர். எதனால கலியனொலி மாலைன்னா, இந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்குன்னு இட்டு பிறந்த கலியன் திருமங்கையாழ்வாரை விட வேற எந்த திவ்ய பிரபந்தங்களை நாம அனுபவிக்கலாம்? அப்ப அந்த அர்ச்சாவதாரத்தையே அனுபவிக்கிறதுக்கே பிறந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை கொண்டே இந்த திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கணும்ன்ற ஒரு அற்புதமான மனசோட ஸ்ரீ ஜீயர் சுவாமி இந்த கலியன் ஒலிமாலை அப்படின்ற இந்த 16 நாட்கள் உபன்யாச மாளிகையை தான் தொடங்கி வச்சார். இப்படிப்பட்ட இந்த உபன்யாச மாளிகை இப்படி நடக்கணும், ஒரு விக்னம் இல்லாம விச்சித்தி இல்லாம இப்படி நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய திருவடி பலம் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு மேல சுவாமிக்கு உறுதுணையா இருந்து இந்த மொத்தம் நிகழ்ச்சிய தான் பின்னணியில இருந்து இதெல்லாம் நடத்தக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீகாரியம் சுவாமி. அவருடைய அந்த ஸ்ரீ ஜீயர் சுவாமிக்கு என்ன, ஸ்ரீகாரியம் சுவாமிக்கு என்ன, இவா ரெண்டு பேருக்கும் முதல்ல கிருதஜ்ஞதையை தெரிவிக்கணும். நம்ம எல்லா ஸ்ரோதாக்கள் பரமா அப்படியே கிருதஜ்ஞதையை தெரிவிக்கிறேன். இப்படி இருந்தாலும் இந்த இந்த நிகழ்ச்சியில இத்தனை பேர் உபன்யாசகர்கள், 16 பேர் உபன்யாசகர்கள், இவா ஒருத்தொருத்தருடையவும் ஒரு இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷனை சொல்லி அந்தந்த நாளுக்கு உண்டான விஷயத்தை அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா கடைசியில அத விஷயங்களை சமன்வயப்படுத்தி அதெல்லாம் சொன்னவர் இந்த காம்பியரிங் அப்படின்னு சொல்றால இந்த விஷய இந்த க இந்த கைங்கரியத்தை பண்ணவர் ஸ்ரீ உவே தேவராஜன் சுவாமி. அத அற்புதமா நிர்வகிச்சிருக்கார். அந்த சுவாமிக்கும் பல்லாண்டு பாடுவோம். இதுக்கு மேல இந்த நிகழ்ச்சியில 16 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்ட உடனே மறுத்து பேசாம எல்லாரும் ஒத்துண்டு இந்த உபன்யாசகர்கள் வந்து தம்முடைய அனுபவங்களை எல்லாம் நம்மோட பகிர்ந்து கொண்டா, அப்படிப்பட்ட உபன்யாசகர்களுக்கு தலையெல்லால் கைமாறிலும். இதுக்கு மேல ஒவ்வொரு உபன்யாசம் நடக்கணும்னாலும் அந்தந்த உபன்யாசங்களுக்கு உண்டான ஸ்பான்சர்ஸ், அந்த ஸ்பான்சர்ஸ் நாம அனௌன்ஸ் பண்ண ஒரு நாள்லயே எல்லா உபன்யாசகர்களுக்கும் ஸ்பான்சர் தாமே வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அகமகிமையா வந்து இந்த காரியங்களை பண்ணி கொடுத்தார். அது எல்லா நாளைக்கும் இது அற்புதமா நடந்தது, நிறைவேறித்து அந்த ஸ்பான்சர்களுக்கு எல்லாம் நாம் தலையெல்லால் கைமாறிலும். இதெல்லாம் இருந்தாலும் கடைசியில இந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்குன்னு யாரும் இல்லாம போனா நம்ம யாருக்கு சொல்றது? அப்படிப்பட்ட ஸ்ரோதாக்கள் இங்க மடத்திலேயே உபன்யாசம் நடந்தா ஒரு 20-30 பேர் இருப்பா. அந்த 20-30 பேர் இல்லாம, இல்ல ஒரு 50-100 பேர் அப்படின்னு இல்லாம, இப்போது நாம இப்போ நடத்திட்டு இருக்கிற இந்த லைவ் ப்ரோக்ராம்ல இதுவரைக்கும் 16 நாள் உபன்யாசத்துக்கு இதுவரைக்கும் 2 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இந்த உபன்யாசத்தை செவிமடுத்து தாங்கள் எல்லாம் இந்த அர்த்தங்களை கேட்டிருக்கிற அற்புதமான விஷயம். இப்படி லட்சக்கணக்கா ஜனங்களுக்கு போய் சேரணும்னாக்கா அது ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய சுபேன மனசா ஜாத்தன்ற ஒரு வியாஜம் தவிர வேற ஒண்ணும் இல்லை. நிருஹேதுகமான கிருபைன்றதுல 2வது வார்த்தையே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிற இப்படிப்பட்ட ஸ்ரோதாக்களுக்கும்
அது தலையெல்லாம் கைமாறிலும் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு எல்லாம் வழங்கின ஸ்ரீ ஜியர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, இப்படியே இன்னும் அநேகமான சரணிகள் இந்த உபன்யாச மாளிகைகள் இன்னும் தொடரணும் அப்படின்ற பிரார்த்தனையோட அடுத்த உபன்யாச மாளிகையில் நாம் சந்திப்போம். அடுத்தது ஸ்ரீ ஜியர் சுவாமியுடைய நியமனம், தசராக மாளிகா அப்படின்ற ஒரு பெயர்ல ஒழிவில் காலமெல்லாம் பாசுர அனுபவம், அது கூடிய சீக்கிரமே நிறைவேறும். அது கூடிய சீக்கிரமே இந்த திரும்பி லைவ் ப்ரோக்ராமா அது அடுத்ததா வரும் அப்படின்றது நமக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். இதெல்லா இந்த எல்லா சுவாமிகளுக்கும் எதிராஜ மேதா மல்டிவார்சிட்டி சார்பாகவும் ஸ்ரீ எதுகிரி எதிராஜ மடத்து சார்பாகவும் கிருதஜ்ஞதையை தெரிவித்து நிற்கிறோம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரீ நாதாய கலிவைரிணே சதுஷ்கவிப்ரதானாய பரகாலாய மங்களம், மனோக்னவர யோகேந்திர மானசாம் போஜ பானவே யதுஷைல நிவாசாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே சௌம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.